நாம் இப்பொழுது சாட்சியாக பார்க்க இருக்கிறோம். என் பேர் பாஸ்டர் ஜெபாஸ்டின். நான் வந்து 16 வருஷம் ஆச்சு மிஷினரியாக நார்த் இந்தியாவில் வந்து. 7 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் கல்யாணம் ஆச்சு. என் ஒய்ஃப் இது, அவங்க பேர் ஸ்வீட்டி. மேரேஜ் ஆன அந்த டைம்லேருந்தே நாங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கணும் அப்படின்னு 2-3 வருஷமாக ட்ரை பண்ணோம், எந்த வாய்ப்புமே இல்லை. அப்போ டாக்டர்கிட்ட போக வேண்டிய வந்தேன். அப்போ டாக்டர்கிட்ட போன போது அவங்க சொன்னாங்க, ஓவரியில் சிஸ்ட் இருக்குது, அது பழுத்துட்ருக்குது, அது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ நாங்கள் நினச்சோம் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா, ஒரு பிள்ளை கிடைச்ச பிறகு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. 2016 வருஷத்தில் செப்டம்பர் மாதம் 9 பயங்கரமான ஒரு வழியினால் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. இங்கே மொத்த சர்ச் மக்களும் அதிர்கிற அளவுக்கு என்னாச்சுன்னா, அந்த சிஸ்ட்டு பழுத்து பொட்டி போச்சு. அப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதும் அவங்க கேன்சர்னே சொல்லிட்டாங்க. அவன் மறுபடி வெள்ளூர் கொண்டு போய் அதை ஆப்ரேஷன் பண்ண போது 2 அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. 2 ரிமூவ் பண்ணி சர்ஜரிக்கலி ரிமூவ்டுன்னு அப்படின்னு எங்கள் கையில் ரிப்போர்ட் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும்போது, ஆமாம், டாக்டர் சொல்லிட்டாங்க நீ அடாப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து. இல்லாமி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். இங்கே நான் ராய்ப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே அட்மிட் பண்ண பாலாஜி ஹாஸ்பிட்டல்னு, அங்கே ஒரு 3 மறுபடியும் நான் ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டேன். ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அப்புறம் என்னை இங்கே இருக்கிறவங்க என்னை செக் பண்ணிட்டு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வயிற்றில் கேன்சராக இருக்கும், அதனால என்ன என்னோடய பிளட் செல்ஸ் எல்லாம் 44,000 விட அதிகமாக இருந்துச்சு, அதனால் டாக்டர்ஸ் என்னை செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை கேன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஷன் பண்ணாங்க. லாஸ்ட் என்னோடய லங்ஸில் எனக்கு மூச்சு விட முடியாமல் இருந்துச்சு, லங்ஸில் தண்ணி ஏறிஞ்சு, அதனால் அது கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி ஆகும், அதனால் மேபி இட்ஸ் 90% கேன்சர் அப்படி, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது நாங்கள் எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் ஐசியூலேருந்து எனக்கு சுய நினைவுங்கிறதே இல்லாமல் போச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோமா ஸ்டேஜில் போயிட்டேன். இப்போ என் ஹஸ்பண்டு அவங்க என்னை வந்து ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போய் அங்கே வெள்ளூரில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. வெள்ளூரில் நான் 2 அட்மிட் ஆகிருந்தேன். அங்கே வெள்ளூரில் என்னை செக் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ்க்கு புரியவே இல்லை எனக்கு என்ன நோயின்னு என்னை கண்டுபிடிக்க முடியல. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா எனக்கு எல்லா கேன்சருக்காக வயிற்றில் கேன்சர் இருக்குன்னு செக் பண்ணாங்க. பயாப்சி ரிப்போர்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் செக் பண்ணி வெயிட் பண்ணாங்க. வயிற்றில் கேன்சர் இல்லை, நார்மலாக வந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க லங்ஸில் ஒரு வேளை கேன்சராக இருக்கும், லங்ஸில் இங்கே வந்து ஓட்டை போட்டு எனக்கு தண்ணி எடுத்தால் தான் செக் பயாப்சி அனுப்பி செக் பண்ணாங்க. அங்கேயும் பார்த்தா அதுலேயும் நார்மல் ரிப்போர்ட்டு. ஒரு வேளை அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு வேளை டிபியாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் டிபியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக மெடிசன் எனக்கு 40, அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 41 ஆகும் டிபி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, டியூபர்குலோசிஸ்க்காக. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிபி மெடிசன் எனக்கு ஆக்சுவலாக டிபி இல்லாமல் இருந்துச்சு. டிபி மெடிசன் எனக்கு 40 கோர்ஸ் தந்து அதையும் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் ரிப்போர்ட் வந்தது எனக்கு டிபி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. கடைசியில் பார்த்தா இந்த சிஸ்டினால தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு ஆப்ரேட் பண்ணாங்க. ஆப்ரேட் பண்ணி டாக்டர்ஸே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, ஏன்னா எனக்கு ஃபுல்லாக வயிற்றில் ஃபுல்லாக இந்த ஓவரிஸ் எல்லாம் பழுத்து உடஞ்சி கிட்டத்தட்ட 4 பழுப்பு டாக்டர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த பழுப்பு க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு நான் வந்து ரொம்ப கோமா ஸ்டேஜில் போகிற அளவுக்கு ஆகிட்டேன். டாக்டர்ஸ் உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் ஃபுல்லாகவே ஸ்டிச்சு போட்டு நான் சீரியஸ் ஆனதுனால என்னை வந்து வெண்டிலேட்டரில் போட்டாங்க. ஆனால் டாக்டர்ஸ் அப்பவும் எனக்கு டைம் கொடுத்தாங்க, இந்த பிழைக்க மாட்டா இவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க, பிழைக்க வரக்கு வாய்ப்பு இல்லை, கடைசியாக ஒருக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ நான் லாஸ்ட் ஸ்டேஜில் வெண்டிலேட்டரில் இருந்துட்டு இருந்தேன். அப்போ இவங்க வந்து எல்லா சர்ச்சில் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒய்ஃப்காக ப்ரேயர் பண்ணுங்கள், ரொம்ப சீரியஸாக இருக்கிற அப்படின்னா. டாக்டர்ஸ் எனக்கு 24 எனக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமுக்கு முன்னாலே 12 ஆண்டவர் எனக்கு ஞாபகம் கொடுத்தாரு, எனக்கு நார்மலாக ஆயிட்டேனா. அப்புறம் டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இவங்ககிட்ட சொன்னாங்க நாங்கள் முழுசாக ஆப்ரேஷன் பண்ண முடியல, ஒரு வேளை மேபி இன்னொரு ஆப்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் யாரும் இதை என்கிட்ட சொல்லலை.
மறுபடியும் எனக்கு சேம் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்துச்சு. மறுபடியும் செக் பண்ணி ட்ரிவாண்ட்ரத்தில் மெயின் பெரிய ஹாஸ்பிட்டல் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே பார்த்தா மறுபடியும் எனக்கு அதே சிஸ்ட் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ மறுபடியும் நான் ஏன் செப்பாட்டை ரொம்ப அழுதேன். நான் உங்கள் ஊழியன் சேர பிள்ளை செப்பேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு. அப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ ஏற்கனவே எனக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணிடுறாங்க, அது 6 மந்த் கூட ஆகலை. மறுபடியும் அதே இடத்துல ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அழுதேன் அன்னைக்கு. செப்பாண்டே சின்ன வயசுல எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரையும் தேற்றி ஆப்ரேஷனுக்கு என்ன ரெடி பண்ணாங்க. அங்கே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு முன்னாலையும் கிட்ட சைன் பண்ண சொன்னாங்க. நாங்கள் வந்து உங்களோட ஒய்ஃப் உயிர் முக்கியமாக இல்லை குழந்தை முக்கியமானு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க எங்களுக்கு குழந்தை இல்லாட்டியும் பரவாயில்ல, எப்படியா ஸ்வீட்டியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னது 2 ஓவரிஸும் எடுக்கணும், யூட்ரஸும் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டோம். சரி பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு, எப்படியாவது அவ்வளோ காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்ஜரி நடந்துச்சு. சர்ஜரி நடந்து 2 ஓவரிஸுமே எடுத்தாங்க, எங்ககிட்ட காட்டவும் செய்தாங்க. 2 ஓவரிஸும் எடுத்தாச்சு, இனி உங்களுக்கு நார்மலாக குழந்தை கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கும் நாங்கள் அழுதோம், அழுது எசப்பாட்ட ப்ரேயர் பண்ணோம், எசப்பா நீங்கள் ஏதாவது ஒரு வெளி வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் குழந்தை வந்து தத்தெடுக்கிறதுக்காக எத்தனையோ ஆசிரமத்தில் போய் நாங்கள் தேடினோம், அதுலேயும் எல்லாமே எங்களுக்கு ஃபெயிலுவர் தான் வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் லாஸ்ட் இயர் 2018 அங்கிள் ஜவஹர் சாமிகிட்ட நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. பாஸ்டர் அங்கிள் இவளை பார்த்ததுமே, நான் 3 நாளாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எக்ஸ்பிரஷனாக பேசல, இவளை பார்த்ததுமே சிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போது அவளுடைய இதயத்தில் இருந்த துக்கம் அப்படியே அந்த டைமே டவுன் ஆகிட்டான். உடனே 2வது வார்த்தை சொன்னாங்க, நான் நீங்கள் இங்கே என்ன இதுக்கு நான் மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்போது எங்கே அமெரிக்காவில் ஒரு சிஸ்டர் உங்களை மாதிரி இருக்கிறாங்க, அவங்களும் உங்களை மாதிரி லுக்கு ஹேர் கட் அதே மாதிரி. ஆக்சுவலாக இவளுடைய முடியெல்லாமே போயிட்டு பாதி முடி இருந்த டைமில் தான் பாஸ்டர் பார்த்தாரு. அப்போது இவளுக்கு ஒரே சந்தோஷம், இல்லை நான் முடி இல்லைன்னு வருத்தப்பட்டிருந்தேன், பாஸ்டர் என்ன பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பேசினாங்களே, அதில் ஒரு சந்தோஷம். அதுக்கடுத்து ப்ரேயர் பண்ண போனால், ப்ரேயர் பண்ணிவிட்டு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அடுத்த தடவை நாங்கள் வரும்போது கட்டாயம் பிள்ளை இருக்கும் அப்படின்னு. அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு டவுட்டு, பாஸ்டருக்கு நான் இந்த இவளுடைய முழு ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் சில வேளை இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார், இவளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவிச்செல்லாம் சொன்னால் சொல்லியிருக்க மாட்டார், ஏதோ அவர் விசுவாசத்தில் சொல்கிறாரு அப்படியே ஆகும்னு இருந்தால் ஆகட்டும், நம்ம கையில் இல்லை. கண்டிப்பாக எசப்பா உங்களுக்கு குழந்தை. அப்போவும் எனக்கு மனசில் ஒரு டவுட் இருந்துச்சு, என்ன என் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும் எசப்பா அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு 2 ஓவரிஸுமே இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் லேடிஸ்க்கு அந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்றுரும், அப்போ நின்றுரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் அந்த டைம்லேருந்து எனக்கு நார்மலாக எல்லாமே மந்த்லி எனக்கு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்கள் போய் செக் பண்ணும்போது சொன்னாங்க, ஓவரிஸ் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு டிஷ்யூ இருக்குது, அது வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆக்டிவாக இருக்கும், 3-4 மந்த்ஸில் அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்ட்டு, அதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அப்போது நாங்கள் சரி இருந்தால் அந்த விசுவாசத்துலேயே நாங்கள் ஜோம் பண்ணோம். திருப்பி வந்த பிறகு நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம், ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும் அப்படின்னு. உண்மையாட்டு அது ஒரு அற்புதமாக ஜூன் மாதம் கன்சீவானா, ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு போத் ஓவரிஸாக ரிமூவ்டு, சர்ஜிக்கல் ரிமூவ்னு என்கிட்ட ரிப்போர்ட்டும் இருக்குது. அந்த நான் ஆனாலும் விசுவாசத்தோடு எசப்பா கிட்டே ஜோம் பண்ணேன். அதே வருஷம் 2000 அதே வருஷம் 18 வருஷம் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஜூலை மாதத்துல ஆண்டவர் குழந்தை தந்திருந்தார். நாங்கள் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்னோட எங்களுக்கு 7th மந்த்ஸு, ஆண்டர் எங்களுக்கு குழந்தை பாக்கி தந்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. மறுபடியும் பாஸ்ட் நாங்களாக இன்வைட் பண்ணலை, வேறு சிட்டிக்கு உழைத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்து வரதை அறிஞ்சு சாமுவேல் பிரதர்ட்ட சொல்லி இங்கே நாங்கள் கூப்பிட்டோம். அற்புதமாக எங்கள் சபையிலே வந்து ஊழியம் செய்து எங்களுடைய சாட்சி இன்னைக்கு அவங்க மத்தியில் ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்காக தேவனை சோத்தரிக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் செய்த பெரிய நன்மை இது. நீங்களும் கூட இப்படி பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா
நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் ஜெபத்தின் மூலம் ஆகாதது ஒன்றுமே இல்லை, அற்புதத்தை ஒரு நாள் செய்வார். இன்றைக்கி எங்கள் ஊழியத்தில் அது ஒரு பெரிய சாட்சியாக இருக்குது. பாஸ்டர் மத்தியில் அதை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், மெடிக்கல் சர்டிஃபிகேட் போய் பார்த்தா இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சூப்பர் நேச்சுரலாக மறக்காய் பிப்ளிக்கலா. இனி இவர்களையும் தீர்க்க தரிசன வளமினால் நிரப்பி. தேங்க்யூ, யூ ஆர் த காட் ஆஃப் மிரக்கிள்ஸ். யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். அவர்கள் அவர்களுடைய சரீரங்களிலே அற்புதங்கள் நடக்கும்படியா இப்போது நாங்கள் மூன்று பேரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கரங்களை வல்லமையின் சக்தி நதியாக முடணும். இப்போ குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய போட்டோவை அனுப்பி எங்கள் சாட்சியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓவரிஸ் இல்லாதவங்களுக்கு எப்படிங்க குழந்தை கிடைக்கும்? இந்த ஊழியத்தில் கிடைக்குது. ஹல்லேலூயா. கர்ப்பப்பை இல்லாதவங்களுக்கு பாருங்க குழந்தை, கர்ப்பப்பை இல்லாதவங்களுக்கு எப்படிங்க குழந்தை கிடைக்கும்? கிடைக்குது, சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்குன்னு நான் மருத்துவத்துக்கும் மருந்துகளுக்கு எதிரானவன் நினைச்சிடாதீங்க. ஐ பிலீவ் இன் மெடிசன் அண்ட் மெடிக்கல் சயின்ஸ். மருத்துவத்தையும் மருந்துகளையும் மருத்துவ நிபுணர்களையும் கனப்படுத்துகிறவன் நான். ஹல்லேலூயா. ஆனால் மருத்துவத்தை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னா அது ஆண்டவருடைய வல்லமை. மருந்துகளை தாண்டி ஒரு பவர் இருக்குதுன்னா அது பரிசுத்தாவினால் உண்டாகிற வல்லமை. ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னார், உன்னதமானவருடைய நிழல் உனக்கு மேலே வரும், பரிசுத்தாவின் சக்தி உனக்குள்ளாக இறங்கும். உன்னிடத்தில் பிறக்கிற பரிசுத்தம் என்பது தேவகுமாரன் எனப்படும். ஒரே ஒரு முறை கர்ப்பப்பையில் தேவகுமார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் நெஞ்சில் கை வைங்கள, சொல்லுங்க, உள்ளத்தில் தேவகுமாரன், தேவன் இயேசு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு அந்த இயேசு வேண்டுமா? உங்களுக்கு அந்த அற்புத சக்தியின் வல்லமை வேண்டுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்புகிறீர்களா? இந்த சாட்சி நீ உலகத்தை அசைக்கக்கூடியது. இந்த ஊழியத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். பெங்களூரில் போன வாரம் ஊழியம் செய்ய போயிருக்கும்பொழுது நாங்கள் போய் ஒரு தங்குற ஒரு குடும்பம், ரமேஷுடைய குடும்பம், இவ்வளோ பெரிய பிள்ளை, பெரியவளானா அதுக்கு பிறகு அவங்க ஒரு ஜப்பம் கொடுத்து தான் வச்சாங்க, அவ்வளோதான். கொஞ்ச நாளுக்குள்ளே திடீர்னு போன வாரம் நான் போகிறேன், ஸ்கின் முழுவதும் அங்கங்கே அங்கங்கே புண்ணு, அப்படியே வந்து அவங்க கொஞ்சம் வசதியாக இருந்து ஆண்டவர் உயர்த்தினார். இந்த ஊழியத்தில் பல இடங்களில் போய் மருந்து எடுக்காமல் இருப்பாங்களா, எடுத்துட்டாங்க, ஸ்கின் எல்லாம் பார்த்துட்டாங்க ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாம். அதுக்குள்ளே நான் போயிட்டேன், நான் சொன்னேன், அத்தனையும் கொஞ்சம் ஒதுக்கி வை, இப்போ உன் மேலே நான் எண்ணெய் பூசுகிறேன், ஆமென். நேற்று நானும் இந்த பாஸ்டரும் ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம், ஃபோன் வருது, மூணே நாளில் புது சரீரம். ஏசு அற்புதம். இந்த ஊழியத்தில் நீ அமர்ந்திருந்தாலே அற்புதம், இந்த ஊழியத்துக்கு நீ வந்து கொண்டிருந்தாலே அற்புதம், ஆமென். ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள். Our powerful, the Almighty God, right now He is here. You will be empowered by His power. You will be empowered by His mighty power. And you will be having His authority and power. You will be seeing the greater miracles and greatest miracles. Supernatural miracles. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்பு, நடக்கும், நடக்கும். நான் உள்ளே நுழையும் பொழுது பார்த்தேன், என் சடங்களுடைய ஜபத்தை நான் பார்த்தேன், மெய் மறந்து ஜெபிக்கிறீங்க, ஆமென். நான் சிலரை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடை திறக்கிறாங்களா, எப்பயாவது கொஞ்சம் பக்கத்தில் நடக்குதாவது பார்க்குறாங்களா, ஒன்றும் பார்க்கல. அப்படின்னா என் ஜனங்கள் எசப்பாவை தான் பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. எதையும் பார்க்கல, எதையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, மெய் மறந்து. சிலருக்கு டைவர்ஷன், ஏதோ ஒன்று என்ன நடக்குது, அங்கே நடக்குது, நடக்குமா நடக்காதா, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, மெய்மறந்து செய்கிற ஜபத்தில் தான் அற்புதம்.
மெய் மறக்கிறதுன்னு என்ன, உங்கள் சரீரத்தை மறக்கணும். அந்த சரீரத்துக்குள்ள கர்த்தரை நினைக்கணும். அந்த கர்த்தர் வெளியே வரணும். பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் வரணும். பரிசுத்தாவினால் பிறக்கிற அட்மாஸ்பியர் வரணும். பரிசுத்தாவினால் உண்டாகிற வல்லமை இறங்கணும். அவ்வளோதான், நடக்காதெல்லாம் நடந்துடும். ஆமென். யாருக்காவது சேர்ஸ் இல்லைன்னா பார்த்துக்கு கொடுங்க. யாரும் சேர் இல்லைன்னு எங்கேயும் அங்கேயும் போயிடாதீங்க. எங்கேயாவது சேர் இருக்குது. சிலருக்கு உள்ளே நுழையும் போது சேர் கிடைக்காதா, வேறு வழியே இல்லையேன்னு இப்படி தேடுவாங்க. அப்போது கீழே உட்காந்து பழகினவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அப்போது கொஞ்சம் வாலிபர்கள் கூட இருப்பீங்க. ஐயோ, அவங்களுக்கு கொடுக்கலாம். சில நேரங்களில் இந்த விமானத்துலேயோ இங்கேயோ போகும்போது ஒரு குழந்தைய அப்படி தூக்கிக்குவான். அவன் அவன் அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் நான் இன்னொரு நாளோடு போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு அடுத்தவங்க குழந்தைய தூக்கிட்டான். எதுக்கு அடுத்தவங்க குழந்தைய தூக்கிட்டான்னு பார்த்தா சீட்டுக்கு. அப்புறம் பார்த்தா உக்காந்துட்டு குழந்தைய விட்டுட்டான். சில நேரங்களில் அப்படி நடக்கும். நீங்கள் எப்படி? சீட் கொடுங்க. யாராவது தேடினாங்கன்னா கொடுங்க. ஆமென். பாரு, அங்கே 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 சில சீட்டெல்லாம் காலியாக இருக்கு. பார்க்குற நான் வந்து இந்த இன்னைக்கு நேற்று பார்த்தா நம்முடைய சென்னை ஊழியக்காரவங்க சேஸாக அடிக்கிறந்தாங்க. என்னென்னு கேட்டால் ஜனங்கள்ட்ட நம்ம சொன்னில்ல, சேர் வாங்கி கொடுங்க, சேர் கொடுக்கறதுக்கு 10 chairs 3000 ரூபா கொடுங்கன்னு அப்படி சொன்னவுடன் நீங்கள்லாம் பாக்கியவதிகள், பாக்கியசாலிகள், ஆச்சரியமாக செஞ்சு முடிச்சிடுறீங்க. ஆமென். சாப்பாட்டுக்கு கூட அந்த ஐயாவை நேற்று ஓடி வந்து சொன்னார், நான் சாப்பாட்டில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. சில நேரங்களில் சொன்னாங்க, உங்களை பற்றி சொன்னாங்க. சில நேரங்களில் பார்த்தா நம்ம ஜனங்க, நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க எவ்வளவா ஆண்டவரை நேசிக்கிறாங்க. என்ன நேசிக்கிறதுக்காக இல்லை, யார? ஆண்டவரை. ஆமென். ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை நேசித்து செய்யுங்க, அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுவீங்க. எழுந்து கரங்களை தட்டி இந்த சாட்சிக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி அமர்ந்து விடுங்கள், அமர்ந்து விடுங்கள், அற்புதம் நடக்கும் உங்களுக்கு. ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இப்போ சாட்சி சொல்கிறவங்க வரலாம். வல்லமை உடைய பயிற்சி எடுத்தவங்க, பாவ மனுஷில் கடந்தவங்க கூட உங்களில் ஆவியானவர் உந்துவாரானால், ஆவியானவர் ஏவுவாரானால், எங்கள் வல்லமை பயிற்சி எடுத்தவங்கெல்லாம், இப்போ பயிற்சிக்கு வந்தவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள் பார்க்கலாம். எழும்பி நில்லுங்கள், சீக்கிரமாக எழும்பி நில்லுங்கள். கரங்களை தட்டுங்கள் இவர்களுக்காக. பக்கத்தில் இருக்கிறவங்க எழும்பி கை கொடுங்க இவங்களுக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுமங்களை பயிற்சி எடுத்த ஊழியக்காரங்களாம் பவர்ஃபுல். உங்கள் பக்கத்தில் ஒரு பவர்ஃபுல் மேன், ஒரு பவர்ஃபுல் சகோதரி வந்துட்டாங்கன்னு நினச்சிங்க. மேடையில் ஏற்றி அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் இப்பொழுது. ஆனால் உட்காந்து கொள்ளுங்க. உங்களிலே அந்த பவர் மினிஸ்ட்ரி பயிற்சி எடுத்தவங்களை யாராவது கர்த்தர் எனக்கு இதை செய்தார், இந்த காரியங்கள் நடந்தது, இந்த பவர் மினிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது, கர்த்தருடைய கிருபையாக மேலே இறங்குச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தாலும் பவர் மினிஸ்ட்ரியில் பயிற்சி எடுத்தவங்களுக்கு 5 பேருக்கு இப்போ தரணும். அப்போது அவங்களும் எங்கள் முன்னால் வந்து சொல்லிடணும். அங்கே முன்னால் வந்து சகோதரி உமா அங்கே நிற்கிறாங்க, சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் சாட்சி சொல்ல வரலாம். வாங்கம்மங்களே. பேர் சுரேகா. 1.5 வருஷம் தொண்டையில் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஐயாவிடத்தில் ஜெபித்து கடந்து சென்ன பிறகு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுரேகா. நான் 1.5 வருஷமாக என்னால் இவ்வளோ கிளாரிட்டியாக பேச முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன். லாஸ்ட் 3 மந்த்ஸாக ரொம்பவே ஒன்லி 30% தான் என் வாய்ஸே வெளியே வந்தது. ஃபுல்லாக ஏர் மட்டும்தான் வந்திருந்தது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டரே சொல்லிட்டார், ஒன்லி 30% தான் உனக்கு வாய்ஸ் இருக்குது, கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு. எனக்கு வோக்கல் கார்டில் சின்ன நாடியூல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்டதுக்கு 68,000 ஆகும்னு சொன்னாங்க. 1 day ப்ரொசீஜர் சொன்னாங்க. எனக்கு வந்து அவ்வளோ சர்ஜரி பண்ணிருந்தான் எனக்கு சுகம் ஆகணுன்ற விருப்பமே இல்லை. எனக்கு அந்த பவர் மீட்டிங்கில்
கலந்துக்கணும், அற்புதத்தை பெறணுன்ற வாஞ்சம் இருந்து நான் பவர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். ராயல் பவர் எம்பவர்மெண்ட்டு கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நம்ம ஐயா வோக்கல் கார்டுக்காக குறிப்பாக ஜெபம் பண்ணார். எனக்கு இந்த ஃபைவ் டேஸ் ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சு தேர்ட் டேலேருந்து எனக்கு வாய்ஸ் மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த அந்த 30% இருந்து வாய்ஸ் சர்ஜரி பண்ணாலும் 70% தான் வரும் அப்படின்னு டாக்டர் சொன்னார். எந்த டாக்டர் அப்படி சொன்னாரோ அதே டாக்டர் கிட்டே போய் சொன்னேன், எனக்கு சரியாயிடுச்சுன்னு. அவரே ஆச்சரியப்பட்டார், எப்படிம்மா பண்ண, என்ன ஆச்சு, என்ன பண்ணன்னு கேட்டார். நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு நம்ப முடியல, இல்லைம்மா அப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னார். அப்புறம் லாஸ்ட்டாக அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குன்ட்டு அவரே ஆச்சரியப்பட்டார். அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன். சுரேகா, சுரேகா நம்ம பாஸ்டர் மோகன் அண்ணாளுடைய மருமக. மருமகளே மருமகளே, வா வா வா. இந்த மருமகளுக்கு பாருங்க, எனக்கே தெரியல கர்த்தர் அற்புதம் செஞ்சுருக்காரு. 1.5 வருஷமா டாக்டர்கள் சோதிச்சு 30% தான் வாய்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாலும் 70% ஆகும், அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் அற்புதரில் ராயல் எம்பவர்மெண்ட்டுக்கு நீ தான் ஃபஸ்ட்டு கை கொடு. வெரி குட், வெரி குட். ராயல் எம்பவர்மெண்ட் கர்த்தர் இந்த வருஷம் ட்ரைனிங்கில் சொல்லுங்கள், ராயல் எம்பவர்மெண்ட் சொல்லுங்க, ராயல் பவர் எம்பவர்மெண்ட், ராஜரீக வல்லமையின் அபிஷேகம். இன்றைக்கு அந்த வல்லமை கர்த்தர் எடுத்து உங்கள் மேல் வைப்பான். எடுத்துக்கொள் மகிமைய. உடைய தொண்டை திறக்கப்படுவதாக, உடைய குரல் வளைகள் திறக்கப்படுவதாக, உடைய ஓக்கல் கார்டில் கர்த்தருடைய கரம் இப்போ படுவதாக. உடைய ஓக்கல் கார்டு இப்போ 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 உடைய தொண்டையில், உடைய தொண்டையில் கை வைத்துக்கோ. சூப்பர் நேச்சுரல் பவர் எடு இப்போ இப்போ இப்போ. இந்த மகளை மேடையில் நிறுத்திக்கிட்டு உனக்காக ஜெபிக்கிற அந்த நேரத்தில் உன் தொண்டையில் உன் சரீரத்தில் எந்த இடத்துல அற்புதம் வேணும், உனக்கு எந்த இடத்துல வேணும், எந்த இடத்துல வேணும், கர்த்தர் சொல்லுகிறா, நான் உனக்கு சுகமாக்குகிறேன், என்னுடைய வல்லமையின் கரம் உனக்கு மேல் வந்து கொண்டே இருக்கிறது. ராயல் பவர் எம்பவர்மெண்ட் இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறது. இப்பொழுதே அந்த மகிமா உன்னை மூடிவிட்டது. அற்புதம் நடந்து விட்டது எல்லாருக்கும், எல்லா சரங்களிலும், எல்லா சரங்களிலும். உடைய தொண்டை உங்கள் பிள்ளைகள் கூட நல்லா பாட போகிறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாய்ஸ் ஒரு மசிந்தரா அது அந்தரோ அதெல்லாம் அது அதெல்லாம் ஏசப்பா தொண்டையை நினச்சிக்கிட்டே இரு, எல்லாரும் நினைத்து கொண்டே இரு. ஏசப்பா தொண்டை, ஏசப்பாவுடைய தொண்டை. இந்த மகளை பிடித்து கொடுக்க தே வாக்கினி ஃபாயா மகிமையின் சக்தி உண்மையில் இறங்குகிறாள். ஃபாயா ஃபாயா போ, உன் தொண்டை எனக்காக இயங்கும், நீ அதிசயத்தை பார்ப்பாய். என் கிருபையின் கரம் உண்மையில் இருக்கும். என்னை மகிமைப்படுத்தினபடினால் என் சத்தம் உனக்குள்ளிருந்து புறப்படும், தீர்க்க தரிசன சத்தம் புறப்படும், தீர்க்க தரிசன சத்தம் உனக்குள்ளிருந்து புறப்படும். ஆமேன், ஆமேன். இப்போ மகளே, தீர்க்க தரிசன சத்தம் உனக்குள்ளிருந்து புறப்படும். இவர்களது பேர் கேத்ரின் கல்யாணி. பல வருஷமாக ஸ்டமக் ப்ராப்ளத்தை இருந்தாங்க. போன மாதம் வந்து ஐயா கிட்ட ஜெபிச்சுட்டு போனதுனால ஆண்டவர் இப்போ பரிபூர்ண சுகத்தை கொடுத்துருக்கார். சொல்லுங்கள் மகளே, இரு மகளே. க்ளோரி டு காட். லாஸ்ட் டைம் இங்கே நான் ஃபஸ்ட் டைம் இங்கே சாட்டர்டே பாஸ்டர் ஜவஹர் சாமியலுக்கு மீட்டிங்க்கு வந்திருந்தேன். எனக்கு சரீரத்தில் பல விதமான பாடுகள் பிரச்சனைகள் இருந்தது. அதுக்காகவும் இந்த இயரில் வந்து எனக்கு பிப்ரவரிலேருந்து ஒர்க் இல்லாமல் இருந்தது. எனக்கு ஜாப் கிடைக்கணும், இந்த ரெண்டு இதுக்காக தான் இவரை பார்க்கணுன்னு வந்தேன். இவரோட சீடி விஷுவல்ஸ் வந்து என்னை ரொம்ப உயிர்ப்பித்தது. இங்கே வந்து நான் ரொம்ப போராட்டத்தில் தான் வந்தேன். என்னால் எங்கே போனாலும் சாப்பிட முடியாது. இந்த 1 இயராக சாப்பிட்டேன்னா இமிடியேட்டாக எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் லாஸ்ட் டைம் இங்கே வந்து நான் உபாஸ் ஜெபத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்போ வந்து பாஸ்டர் ஜவஹர் சாமியில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க.
இந்த ஃபுட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்களும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட் த மொமெண்ட் லார்ட் ஸ்பீக்கன் டு மீ ஓகே இம்மிடியேட்டாக நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனை இவ்வளோ எவ்வளோ அற்புதங்கள் பண்ணுற அல்மைட்டி காட் வந்து எனக்கும் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். என்னோடய ஸ்டொமக்கில் கை வச்சால் என்னோடய ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே போயிடும். பட் இன்றைக்கி கூட நான் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன் இங்கே உட்காந்துக்கோ, பட் ஸ்டோன் மாதிரி என்னோடய ஸ்டொமக் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இதுக்காக என்னோடய ஆண்டவருக்கு அல்மைட்டி காட்க்கு தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இவர் மூலமாக கொண்ட அற்புதத்துக்காகவும் தேங்க்யூ பாஸ்டர் ஜவஹர் சாமியலுக்காகவும். ப்ரைஸ் தி லார்ட். இது என்ன மலையை பொறுத்தனையா? இந்த ஃபுட்டுக்காக பொறுத்தனை காணிக்கை இவங்க எடுத்திருக்கிறாங்க. கைத்தட்டி இருங்க, எழுந்து கைத்தட்டி உட்காருங்க. உங்கள் ஸ்டமக்கெல்லாம் நல்லா போகுது. சிலருக்கு பாதி ஸ்டமக்கு தான் நல்லாகும். ஏன் தெரியுமா? பாதி தான் எழுந்திருச்சிங்க, கொஞ்சம் ஃபுல்லாக தான் எழுந்திருக்கு. நெல்லுங்கள நெல்லுங்க பார்க்கலாம். அப்பா நெல்லு நல்லா அப்படி பண்ணு, உன் ஸ்டமக்கெலாம் நல்லா போகுது. எத்தனை நாளாக கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த அம்மா? இல்லை எவ்வளோ நாளா ப்ராப்ளம்? சாப்பிடவே முடியாது, ரொம்ப நான் லைக் பண்ணி எல்லாமே சாப்பிட்டுட்டே இருங்க, உட்காராதீங்க. கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன், நான் எதுவுமே சாப்பிட முடியாது. இதனால நான் வேலையை கூட விடுற ஒரு சூழ்நிலை ஆகிட்டு, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்டேக்கராக இருப்பேன். இந்த பிப்ரவரியிலேருந்து எனக்கு வேலையும் இல்லை, ஃபினான்ஷியலி அண்ட் ஹெல்த்திலி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த லாஸ்ட் இது இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி ஒரு 10 minutes போயிட்டு வரேன். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் படித்தாங்க, அவங்களும் நின்றுட்டாங்க, என்னடா வருமானமே இல்லாமல் இருக்குன்ட்டு இங்கே வந்தேன். அந்த ஸ்டூடெண்ட் திரும்ப ஒரு 15 days மட்டும்தான் வந்தாங்க, வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு நின்னாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. வயிற்றில் கை வச்சிங்களா? தேங்க்யூ. வயிற்றில் கை வைங்க, வயிற்றில் எல்லோரும் கை வைத்துங்க. உங்கள் கையை வச்சிங்க, எஸ் அப்பா கையாக நினைத்து கொள்ளுங்க. நீங்கள் பொறுத்தனை எடுக்கிறீங்களோ இல்லையோ, மற்றவங்களுக்கு ஊழியத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பொறுத்தனை எடுக்கிறீங்களோ இல்லையோ, நான் அதெல்லாம் சொல்லலை. இப்போ உங்கள் வயிறு சுகமாகணும், உங்கள் வயிற்ற கத்தை தொடணும், உங்கள் வயிற்றுக்குள்ளே கத்தருடைய கரம் படணும், வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சுகமடையணும், எல்லாம் எல்லா ஆப்பிடைட்டும் சுகமடையணும், தண்ணீர் குடித்தாலும் ஜீரணமாகணும், உங்கள் சரீரத்தில் வீணான எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அல்சர் வியாதி வரக்கூடாது, கேன்சர் வியாதி வரக்கூடாது, சபிக்கப்பட்ட வியாதிகள் மறையணும், உங்க குடல்களுக்குள்ள அற்புதம் நடக்கணும். இப்போ உங்களுடைய குடல்களில் வல்லமை இறங்குகிறாது, நான் அதை காண்கிறேன். தேங்க்யூ லார்ட். உங்கள் குடல்களில், உங்கள் குடல்களில், பெருங்குடல் சிறு குடல்களில், மலக்குடலில் கர்த்தருடைய கரம் வருகிறது. யூரின் பாஸ் பண்ணக்கூடிய இடங்களில் எல்லாம், உங்களுடைய இரத்தரா கூட, உங்களுடைய சரீரத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இயேசுவின் நாமத்தினால வல்லமை நான் அனுப்புகிற. Be thou healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன், என் சரணங்களுடைய சரீரத்தை தொடக்கூடாது பிசாசே, என் சரணங்களுடைய சரீரங்களை தொடக்கூடாது. ஓ ரமாசியாகாதியாந்தியாதியா கிருபை வல்லமை அக்கினி இதோ உன்னை முடுகிறது மகளே, பெற்றுக்கொள்ள அந்த மகிமையே. உன்னுடைய சரீரம் என்னை மகிமைப்படுத்தினபடினால் உன்னுடைய ஆவி ஆத்மா கழிகூறும். நீ எனக்கு என்று அற்புத சாட்சி, உன் காணிக்கையை கத்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென். எப்போ அலுவலகத்தில் கொடுங்கம்மா. காட் பிளஸ் யூம்மா. உட்காருங்க, கர்த்தர் உங்களை தொட்டு விட்டான். அடுத்தது ரெபேக்கா, ஸ்டமக் ப்ராப்ளம். பரிசுத்த நாமத்திற்காக சோதரம். இந்த பவர் ஆஃப் காட் வந்து டிவி என்னைக்கு போட்டாங்களோ அதுலேருந்து நான் அதை ரொம்ப விரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவர் வந்து இவர் அக்னியால் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு, எவ்வளோ பேர் சாக போகிற நிலைமையும் கூட குணமாகறாங்களேன்ட்டு எங்கள் பொண்ணுக்கிட்டலாம் நான் சொல்லுவேன், எப்படியாவது போய் பார்க்கணும் சரின்ட்டு அட்ரஸ்லாம் எழுதி வச்சேன். குப்புசாமி தெரு, பாலாஜி நகர் எல்லாம் எழுதி ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. நான் என்னை வியாசார்படி சர்மா நகர்லேருந்து வர்றேன், உடனே 121 ஜி பிடிச்சி இறங்கி அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து எப்படியோ சபைக்கு வந்துட்டேன். 10 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஐயோ லேட் ஆகிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வேலையும் செய்யலை. 8:30 மணிக்கே விட்டு விட்டு கிளம்பிட்டேன் நான் இங்கே வர்றதுக்காக.
எனக்கு சர்ச்சில் வந்து ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கும் போது கால் எப்போவுமே தள்ளாடிக்கிட்டே இருக்கும், இங்கேயும் அப்படி தான் தள்ளாடிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையாக நிற்காது. அப்படியே செவத்தில் போய் மோதி சர்ச்சில் ஜன்னல் கம்பி வந்து இந்த மண்டையில் அடிபட்டுருச்சு, அடிபட்டு வீங்கி போயிடுச்சு. வீங்கி போனோன்னா அதோட படுக்கிறேன், பகலில் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேன், நைட்டில் படுத்தாலும் தூக்கம் வரும், நரம்புகளெலாம் சுற்றி சுற்றி வேலை செய்யுது. எனக்கே ரொம்ப பயமாகி போச்சு. சரின்ட்டு ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போய் அப்பவும் சரியாகவே இல்லை. சரின்ட்டு ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு நிறுத்தி வியாழக்கிழமை அன்றைக்கி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனேன். ஆராதனை பலிகள் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், ஆராதனை பலிகள்னால் அது தனியாக இருக்குது, சோத்திர பலிகள் தனியாக இருக்குது. மூணு தடவை அதை படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி இந்த ஆராதனை பலிகள் நான் படிக்கிறேன்ப்பா உனக்காக, எப்போவுமே அவருக்கு நான் இந்த மாதிரி பொருத்தனை பண்ணால் கண்டிப்பாக அந்த காரியம் எப்படியாவது கைகூடும். ஆராதனை பலிகள் என்ன பண்ணேன், உடம்பு நல்லா நம்பருக்கு உனக்கு படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் அந்த டாக்டரை மட்டும் கொடுத்தோன்னு அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது மூளையில் வந்து ஒன்றும் பாதிப்பு கிடையாதுமா, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போவே என்ன பண்ண, ஹாஸ்பிட்டல்லையே சொன்னேன், எங்கள் இயேசப்பா தான் என்னை காப்பாற்றி விட்டார், டாக்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான் எனக்கு பெரிய வேலையை செய்திருக்காருமா, இப்போ நல்லா இருக்குமா, கொஞ்சம் வலி இருந்ததுன்னா மாத்திரை போடுங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, 10 நாளைக்கு தான் எழுதி கொடுப்பாங்க, எங்கள் தங்கச்சி அங்கே வேலை செய்கிறதுனால அவங்க மூலியமாக 28 நாளைக்கு அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க. நைட்டில் மட்டும் போட சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குது, எப்படியாவது ஃபாஸ்ட்டு கையால் நம்ம ஜெபிச்சுட்டு போகலாம், ஏற்கனவே கால் அடிபட்டு வேறு நடக்க முடியாமல் நடக்குது, எவ்வளோ மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டு கூட சரியாகல, கீழே உளுந்ததுலேருந்து முட்டையில் அடிபட்டு நடக்க முடியாமல் கிடந்தது, அப்பாட்ட வந்து எப்படியாவது ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக கேட்பேன், காற்று உட்கார்ந்து அந்த பாட்டெல்லாம் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பேன் நான் எப்போ பார்த்தாலும். ஆண்டவருக்காக நன்றி. என்ன நடந்துச்சு, இங்கே வந்து சுகமாச்சா கதை பேசிகிட்டே இருக்கீங்களே, அதை சொல்லு மகளே, இங்கே வந்து எப்படி சுகமாச்சு அதை சொல்லுங்க. சுகமாயிருச்சு, இங்கே வந்து ஜெபம் பண்ணீங்களா? அப்பா இதுதான் சாட்சி, முதல்ல சொன்னதெல்லாம் இருங்க, முதல்ல சொன்னதெல்லாம் 300 இதுதான் சாட்சி, ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிருக்கு, பவர் ஆஃப் காட் டிவியை பார்த்தாங்க, அற்புதத்தை நம்பி வந்தாங்க, சுகமாயிட்டாங்க, கைத்தட்டி இருங்க, அற்புத சாட்சி. என்னை மகிமைப்படுத்தி கொண்டு இன்னும் நீ பெரிய கங்களை காண்பா, உடைய சரீரத்தில் நாடி நரம்பு எலும்பு சதை இப்பொழுது சுகமடைகிறது, இப்பொழுது சுகமடைகிறது, இப்பொழுது சுகமடைகிறது. அப்படியே மகிமை ஃபயர் ஃபயர். ஆமென். போகும் மகளே, கரங்களை திட்டங்கள் இந்த சாட்சிக்காக அங்கே அலுவலகத்தில் போய் கொடுங்கம்மா. உங்கள் அடுத்தது பிரதர் அடைக்கலராஜ் ஐயாவிடத்தில் வந்து ஜெபிச்சுட்டு போனதுனால அவருடைய சபையை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்படியாக தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. Glory, Jesus, Glory. Amen. மகனே இந்த மைக் போடு. ஹலலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஓக்கல் கார்டு தரந்துருக்கு. சரி, நான் திருவாரூர் மாவட்டத்துலேருந்து வரேன். 2015 ஐயா வல்லமை ஊழிய பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி 2019 ஆகிட்டு மருத்துவ கல்லூரியில் 32 வருஷமாக வேலை பார்க்குறேன் திருவாரூரில். வல்லமை ஊழிய பயிற்சிக்கு எடுத்ததுக்கு பிறகு பேஷண்ட்டை நான் போய் வருவாங்க டாக்டரை பார்க்கணும் அப்படின்வாங்க, நான் சொல்ல மாட்டேன், டாக்டரை பார்க்கறதோட முதல்ல தேவனை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி விட்டு சுகமாகிடுவாங்க. ஆண்டவர் சுகப்படுத்துவார், தேவன் ஏசப்பத்தோடு சுகத்தை கொடுத்துருவார். அப்புறம் ஒரு சர்ச்சு கட்டணுமே அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கருணாகரம் மூலியமாக ஒரு சர்ச்சு கட்டிட்டோம். கட்டி ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, இந்த காலத்தில் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுன்னா ரொம்ப பிரச்சனை வரும். அதே ஐயா போன மாதம் வரேன், இது 3rd சனிக்கிழமை ஐயா சொல்லிட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணப்படும் அப்படின்ட்டாங்க. இன்று ரிஜிஸ்டர் பண்ணப்படும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், 1, 2, 3, 4 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்குன்ட்டாங்க. சர்ச்சை ரிஜிஸ்டர் பண்ண முடியும், ஆண்டவர் உதவி பண்ணிட்டார். நீங்கள் பாஸ்டரா? எஸ் பாஸ்டர், கர்த்தருடைய ஊழியக்காரர். கைத்தடி இருங்க. அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பவர் மினிஸ்ட்ரிக்கு வந்தீங்களா? வெரி குட். பவர் மினிஸ்ட்ரி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்ததா? ஆமாம் ஐயா, நிறைய இருக்கு. அதே போல் சர்ச்சு ஓப்பனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து இப்போ இங்கே வரத்தையே நடக்குமா இருக்கும், எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறுறப்ப நடக்குமா இருக்கும்,
எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியாது. அதனாலே ஐயாட்ட பேசிட்டு பேசிட்டு போயிடுவேன். இப்போ நான் வர்றது தெரியாது போகிறது தெரியாது, அப்படி எப்போ போயிட்டு இருப்பேன். டக்குன்னு சேர்ந்து அங்கே உள்ள லோக்கல் பாஸ்டரையும் இப்போ கர்ணாகரம் பாஸ்டர் மெட்ராஸில் இங்கே இருக்கார், அவரையும் அழைச்சிட்டு 9 பாஸ்டர் வச்சு போன வர சனிக்கிழமை சர்ச்சை ஓப்பன் பண்ணிட்டேன். அழகான சர்ச்சு, டைல்ஸ் போட்டு வெறும் ஃபால்ஸ் சீலிங்க்கு போட்டு ஏசி 2 ஏசிக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கு. 9-8 ஃபேனு போட்டு வெறும் லைட்ஸ் அழகழகாக லைட்டு போட்டு வச்சு மக்கள்லாம் வந்து ஆராதனை பண்ணிட்டு போயிட்டாங்க. பேசுறதுக்கே பயம் இல்லை. ஆமையா, பாஸ்டரா அழைப்பு வந்துடும் ஆனால் பேசுறதுக்கு பயம். ஆனால் இப்போ பயம் போயிடுச்சு. ஆமையா, ஆமே வரப்பே வயிறெல்லாம் அப்படியே. மகனே ஏசி போட்டீங்க, அழகா சார்ஜ் டைல்ஸ் எல்லாம் போட்டு பிரமாதமாக சபையை கத்தர் கொடுத்துட்டாரு. வெரி குட். கத்தர் இன்னும் உயர்த்துவார். கத்தை சொல்கிற அவன் தாழ்மையை உனக்கு உயர்வு. சின்னமணி 1000 மாறுவார், சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற என் கரம் உனக்காக கிரியை செய்யும், என்னுடைய வலதுகரம் செய்யும் ரட்சிப்பை நீ பார்ப்பாய் என்று கத்தர் சொல்லுகிறார். ஆமேன். தட்டி எழுப்புங்க ஊழியக்காரர், கரங்களை தட்டுங்கள், கரங்களை தட்டி கொண்டே இருங்க, போங்க. காட் பிளஸ் யூ. உட்காருங்க, அங்கே கொண்டு கொடுங்க, அங்கே அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? ஒரு ரிசிப்ட் ஆசிர்வதிங்க. பல மடங்காய் நம்முடைய மகனுக்கு திரும்பத்தாங்க. ஆமேன். பொருத்தனைகளை காணிக்க எடுத்தீங்கன்னா அங்கே அலுவலகத்தில் கொடுத்து ரிசிப்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட ஜோம் பண்ணிக்கிங்க. போய் உட்காருங்க பாஸ். அதான் ஆண்டதே சொல்லிட்டாரு, சின்னவன் 1000 ஆவன், சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். இனி ஆத்மாவை என்கிட்ட கேட்காத மகனே, ஆர்டர் செய்ய போகிறார். உட்காருங்க. பேர் ஏஞ்சல். குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஐயாவிடத்தில் ஜெபிச்சுட்டு போன பிறகு குடும்ப பிரச்சனை ஆண்டவர் சுகமாக நடத்தி கொடுத்திருக்கிறார். என்ன ஓக்கல் கார்டு அடிக்கடி மருமகளை எங்க அந்த பிள்ளை யுரேக்கா, யுரேக்காவா சுரேக்காவா? சுரேக்கா, சுரேக்கா பேசுகிற பிற்பாடு ஓ ஓக்கல் கார்டு திறந்துச்சு, இந்த ஓக்கல் கார்டு திறக்க மாட்டேங்குது. இரு 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 கொஞ்சம் இரு, பேசு மகளே. இப்போ கத்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணம் ஆகி 2 ஆகுது. எனக்கு திருமணம் ஆன நாள்லேருந்து என்னோடய மாமியார் என்னோடய நாத்தனார் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு, ஒரே ஒரு நாத்தனார் தான், 2 அண்ணன் தம்பிங்க. எங்கள் 2 அந்த வீட்டில் இருக்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு, நான் போன நாள்லேருந்து 10 என்னை சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க. ஆனால் நான் அங்கக்கிட்ட வந்து செபம் பண்ணிவிட்டு போனேன். ஆண்டவர் பேசினார், நீ இப்போயே போயிடு மகளே அந்த வீட்டை விட்டு, அங்கே நீ இருக்காத, நான் சொல்லும் போது நீ திரும்ப வா, அங்கே இருந்தீங்கன்னா உன்னை வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. ஐயோ மகளே, உங்கள் நாத்தனார் யார்கிட்ட சண்டைக்கே வந்துடும் போது கொஞ்சம் நிறுத்து, ஒரு சாட்சியே வேண்டாம். இரு இரு, நாத்தனார் சாட்சியாக போய் இங்கே சொல்லி, அந்த நாத்தனார் இங்கே நேராக வந்து யா குடிமையை பிடிச்சிருப்போது. நான் வந்து எந்த நாத்தனாருக்கு விரோதமானவன் அல்ல, எந்த மாமியாருக்கு விரோதமானவன் அல்ல. பேரை சொல்லாத, நாத்தனார் மாமியாரெல்லாம் சொல்லாத. ஓ, கர்த்தருடைய கரம் மேல் பட்டது. ஆமேன். நடந்தது மட்டும் சொல்லு, உனக்கு இப்போ என்ன நடந்துச்சு சொல்லுவியா? நாத்தனார கர்த்தர் சொல்கிறாரு, அதே நாத்தனார் உன் கையை கோத்துக்கிட்டு வந்து நிற்க போகிறாங்க. நாத்தனாரெலாம் சொல்லக்கூடாது, சொல்லு. வீட்டில் இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அந்த வீட்ல இருக்க விடாம நான் கஷ்டப்பட்டேன், அப்புறம் திரும்ப வந்து ஜெபம் பண்ணேன். இனிமே அந்த நாத்தனாருக்கு நீ நாத்தனார் தானே? இரு, நாத்தனாருக்கு நாத்தனார் தானே மகளே? நாத்தனாருக்கு அண்ணியா? ஓ, நீ அண்ணி, தம்பி ஒய்ஃப். அப்ப தம்பி ஒய்ஃப்னா சொல்லு, தம்பி ஒய்ஃப்னா போன வாசல ஒரு அம்மா வந்து ஓரத்தையும் ஓரத்தையும் ஓர, எனக்கு ஒன்று மிளகலை என்ன ஓரத்தி, அதே ஓரத்தி என் ஓரத்தி அப்படி பண்ண, என் ஓரத்தி அப்படி பண்ண. சாட்சி சொல்ல வந்தா ஆண்டு செஞ்சதை மட்டும் சொல்லணும். ஆமேன் சொல்லிடுங்க. வெரி குட் மகளே, நீ வந்து தம்பி மனைவி கர்த்தருடன் ஆசீர்வதிப்பார். அவ்வளவு உள்ளத்தில் சந்தோஷம், கலங்காத, கர்த்தருக்கு துணையாக இருப்பார். வேணாம், இவர்களது பேர் முத்தி ஒளி, மதி ஒளி.
வல்லமை பயிற்சி முகாமிற்கு வந்த பிறகு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். பாஸ்டர் ஊழியக்கார அம்மா எல்லாம் பாஸ்டர் என்ன பேர்? மதி ஒளி. கை தட்டிருங்க ஊழியக்கார அம்மா மதி ஒளிக்கு. சொல்லுங்கப்பா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பவர் மினிஸ்ட்ரிக்கு 4 நாட்கள் வந்து கலந்து கொண்டேன். முதல் நாள் வர முடியல. ஆனால் பவர் மினிஸ்ட்ரி எடுத்துகிட்டு நான் போன நாள்லேருந்து நேற்றைய தினம் வரைக்கும் நாங்கள் எங்கே கூடினாலும் தேவனுடைய அபிஷேகம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிரதர் மூலமாக தீர்க்க தரிசனமாகி சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறினது. எல்லா இடத்துலையும் ஒரு அக்னி ஸ்தம்பம் வந்து இருந்து அதை வந்து ஊழியங்களை நடத்துகிறத நான் பார்க்குறேன். இங்கே பாஸ்டர் சுகீர்தராஜ், அப்ரஹாம் சுகீர்தராஜ் பாஸ்டர் மூலம்தான் நான் கேள்விப்பட்டேன். நான் பிரதரை பல வருஷத்துக்கு முன்னாடி நான் தரிசனத்தில் பார்த்துருக்கேன். அதில் வந்து அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த வல்லமையை பற்றி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொருத்தரை பற்றி ரிவீல் பண்ணும்போது நான் பாஸ்டர் பிரதர் ஜவஹர் சாமுவேல் பிரதருடைய அந்த வசரத்தினுடைய ஓரத்தை தொடணும், ஆனால் நீ கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு என்ன மீனிங் தெரியாது. தேவன் அந்த அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அந்த நாளில் கொடுத்தார். இதுதான் முதல் முறையாக நான் பிரதர் பவர் மினிஸ்ட்ரியில் கலந்து கொண்டேன். போய் உட்கார்ந்த வினாடி முதல் ஒவ்வொரு செஷனையும் கர்த்தர் எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக மாற்றி கொடுத்தார். எங்களுடைய சபையில் வருகிற எல்லா பிள்ளைகளும் அந்நிய பாஷைகள் பேசுகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். முதல் நாள் போன உடனேயே யாரெல்லாம் டங்ஸ் பேசலை அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொள்றதுக்காக நான் கொஞ்ச நேரம் தான் செலவு பண்ணேன். ஆவியானவர் எல்லாருக்கும் அந்த டங்ஸை பேச வச்சார். அது மாதிரி பெண்கள் கூட்டம் நடத்த போகும்போது பிரதர் ரிவீல் பண்ணது மாதிரி, அவர் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தின மாதிரியே கத்துடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குது, நீ தைரியமாக போன்னு சொன்னார். அதே மாதிரி மெசேஜ் கொடுக்கும்போது அங்கேருந்து பீப்புள் ஃபுல்லாக சிஎஸ்ஐ பீப்புள் தான். அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது, இவ்வளோ நாள் நீங்கள் பிரசங்கித்ததை விட இந்த நாள் வேர்டு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எல்லாரும் நிரப்பப்பட்டாங்க. ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் தான் எனக்கு கொஞ்சம் சிக்னஸ் ஆச்சு. அந்த நாள் தேவனுடைய ப்ரெசன்ஸ் கூட நான் ஃபீல் பண்ண முடியாமல் நான் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் அடுத்த நாள் நான் ஃபாஸ்டிங் போட்டு ஒரே ஒரு நேரம் தான் நான் ஜெபித்தேன். பிரதருடைய தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை நான் என்னுடைய செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நான் எப்போ டிப்ரெஸ் ஆகிறனோ அப்போலாம் நான் போட்டு கேட்டுக்குவேன். அதை மாதிரி அன்றைக்கி நான் சிக் பெட்டில் எனக்கு யாரும் யார்ட்டையும் சொல்லலை. நான் பெட்லேயும் நான் தூங்கிட்டு அதை படுத்துட்டு நான் அதை இதை நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜிங் வந்தது. கர்த்தர் அந்த ஒரு நாள் தான் நான் கஷ்டப்பட்டேன், மறுநாள்லேருந்து ஆண்டவர் என்னை வலிமையாக பயன்படுத்தினார். நேற்றைய தினத்துலேயும் பிரதரை பார்த்து தனி ஜபம் பண்ணுறதுக்காக வந்தேன். பிரதர் மூலம் ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அதுக்காக நானும் 7 நாட்கள் அவர் சொன்னபடியே ஜெபிக்கிறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். நேற்று முதல் கர்த்தர் வல்லமையாய் அற்புதங்களை செய்தார். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்க்கல. அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை. கரங்களை தட்டுங்கள். இந்த ஊழியக்கார சகோதரியுடைய சாட்சிக்காக அவருடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் மேல் இறங்கும். உங்களுக்குள்ளாக அல்லது உனக்குள்ளாக போட்ட வார்த்தை மகளே அநேகருடைய வாயிலே வந்து இறங்கும். நீ அந்த வார்த்தையை மற்றவர்களுடைய வாயிலே போடுவாய். உனக்கு நான் கொடுத்த பாஷையிலிருந்து ஔஷதமும் வல்லமையும் விடுதலையும் மக்களுக்கு உண்டாகும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காருங்க மகளே. பிரதர் ராமு வல்லமை பயிற்சி முகாமிற்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு இவர் மூலமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா. நான் அந்த பயிற்சிக்கு கிளம்பும் போதே என் கூட ஒரு பாஸ்டர் அவர் வந்திருக்கார். மாங்காலில் ஆர்எஃப்எம் சர்ச் நடத்திட்டுருக்கேன் பால் தாமசன்ட்டு. நீ போயிட்டு வந்துன்னு நேராக சர்ச்சுக்கு தான் வரணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அங்கே போயிட்டு வந்துன்னு அவர் சர்ச்சு தான் போனேன். என் கரங்கள்லேருந்து வல்லமை புறப்பட்டு அவங்கள நான் தொடக்கூடும் இல்லை, அவங்க ஸ்லைடாகிறத நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. தேவன் அப்படி பயன்படுத்தினார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து உடம்பு சரியில்லை, ஸ்டமக் பெயின், சாப்பிட முடியல, அதிகமாக பசி எடுக்குது. நாங்கள் அவங்களுக்காக ஒரே நாள் ஒரு ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல சுகம் உண்டாயிடுச்சு. அடுத்த நாள் கேட்கும்போது ஒரு ஃபயர் அனாண்டிங் அவளை டச் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஸோ தேவன் நம்மளை வல்லமையாக பயன்படுத்திகிட்டே இருக்கார். இன்னும் அங்கே போகும்போது நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன், என்னை வெளியேறதுங்கமாக தொடவே இல்லாண்டவர் அப்படி சொல்லிட்டு. இல்லை இல்லை, எனக்கு உணர்த்தப்பட்ட 3வது நாள் உன்னை நான் இங்கே முத்திரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பதாக கூப்பிட்டு வந்தேன். நீ இன்னும் வல்லமையாக செய்வேன்னு அதே மாதிரி எனக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது.
அது எல்லாமே நிறைவேற்றிட்டே இருக்கிறார். கர்த்தர் வல்லமை ஊழியர்களை எழுப்பி விட்டா உங்களுக்குள்ளிருந்து எலியாவின் வல்லமையும் எலிசாவின் வல்லமையும் புறப்பட்டு கொண்டே இருக்கும். ஓ க்ளோரி, இப்படிங்க இப்படி பானே எங்கே கவனிங்க. தேவ வல்லமை பாயா கிருபை பலத்த வல்லமை உண்மையில் வந்து விட்டது. இது கர்த்தருடைய கரம். ஆமேன். உட்காருங்க. அவங்க அவங்க தான் கடைசி சாட்சியாக வைத்துக் கொள்ளும். வேற யாரும் இல்லை. லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் சேர்ஸ் இருக்குது, நிறைய சேர்ஸ் இருக்குது. ஆகையில் வருகிறவர்கள் லெஃப்ட் சைடில் அனுப்புங்க வருகிறவர்களை. இவங்க தான் கடைசி சாட்சி. சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2012 and 2013 பவர் மினிஸ்ட்ரி அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கிள் மூலிமா ஏசப்பா நிறைய காரியங்களை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் சொன்னால் எனக்கு பத்தாது. சாட்சி சொல்கிறத காட்டிலும் கட்டாயமாக சாட்சியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் மந்தில் எஸ்பெஷலி அங்கிள் கிட்ட பர்சனல் ப்ரேயருக்காக, ரொம்ப நாள் நான் பர்சனல் ப்ரேயருக்கு வர்றதில்லை. லாஸ்ட் டைம் அங்கிள் கிட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வரும்பொழுது அங்கிள் வந்து பிஸ்னஸ்க்காக ஒரு 1 இயராக பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்லி டவுன். அப்போ ப்ரே பண்ணிகிட்ருந்தோம். வரும்பொழுது நான் உள்ளே போகும்பொழுது ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டேன். சரி, டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அங்கிள் சொன்னாங்க. உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் டவுனு, ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஒரு நாள் கழிச்சும் வந்திருக்கலாம், இல்லை 4 நாள் கழிச்சும் வந்திருக்கலாம். வித்தின் அ மினிட் அங்கிள் ப்ரே பண்ண அந்த டைமில் காடனுடைய பிஸ்னஸ்க்கான வழி வாசலை திறந்தார். கீழே போயிட்டு படிக்கட்டு இறங்குறேன், ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, எனக்கான ஆர்டர்ஸ் வருது, தன்னால் வருது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக, ஏன்னா எங்களுக்கு வந்து சீசனல் ஒர்க், ஐ எம் சென்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ராட், ஸோ சீரியஸ் சீசனல் ஒர்க் தான் பண்ணுவோம். செப்டம்பர் இன்டேக் இல்லை ஜான் தான். ஸோ செப்டம்பர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்டேக்கு ப்ரே பண்ணுற மாத்திரத்தில் கர்த்தர் வந்து அந்த பிஸ்னஸை திறந்தார். லாஸ்ட் மந்தில் வரும்போது அநேக கேள்விகள், மோர் தென் 30 மினிட்ஸ் அங்கிள் பவர் மினிஸ்ட்ரி நெக்ஸ்ட் டே போகிறாங்க, 30 மினிட்ஸ் அங்கிள் கிட்ட நின்று நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு நிறைய காரியங்கள் கொஷின் கேட்டு போனோம். ஆனால் நேற்று வரும்போது 2 நாள் கொண்டு வரமா, என்னம்மா வேறு ஏதாச்சும் ப்ரே பண்ணமான, இல்லை அங்கிள் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். பிகாஸ் எல்லா காரியங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நான் கூட்டிகிட்டு வந்த யாராக காட்டிலும் எங்களுக்கு எதுவுமே திரும்ப ப்ரேயர் சொல்ல வேண்டிய எந்த ஒரு ரெக்வஸ்ட்டுமே இல்லை. பை த கிரேஸ் ஆஃப் காட் எல்லாமே காட் வந்து அதை அந்த ப்ரேயர் பண்ண மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டால் கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். கர்த்தர் எழுங்க மகளை. இந்த மகள் குமார் அங்கே நிற்கிறார். அவங்க கணவர் குமார், சகோதரி கலை. இவங்க வல்லமை பயிற்சி எடுத்த பிறகு ஆண்டவருடைய அளவில்லாத கிருபை. இப்போ இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு ஸ்டெப்ஸில் கீழே இறங்கிறதுக்குள்ளே ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. தடைகளை உடைக்கிறவர் அவர். வெளிநாடுகளில் உக்ரைன், ஜார்ஜியான்னு என்னென்னமோ நாடுகளில் உங்கள் பிள்ளைங்க இங்கே எந்த டாக்டர் சீட்லாம் கிடைக்கலன்னா நேராக இவங்களுடைய நம்பரை வாங்கிக்குங்க. வாங்கிட்டு அன்பின் ஊழியத்தில் இருக்கிற மகள், இவங்க பல தேசங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்து பல வருஷமாக செய்கிறாங்க. அது உண்மையாக செய்கிறாங்க. அதனால் இவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கிடுவார். ஆமென். வாங்கங்களே. தேவகரம் கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு வந்து நின்றாய். தேவகரம் தொடர்ந்து உங்களை இயக்கும். கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். உட்காருங்க மகளே. அறிவிப்பு சொல்லுங்க. இந்த கூடுவாஞ்சேரி, கூடுவாஞ்சேரியிலிருந்து அந்த கட்டணம் நேற்று சொன்னார் பிரதர், வந்திருக்கீங்களா? கூடுவாஞ்சேரியில் பல கட்டடங்கள் கட்டி அப்படி நிற்குது. அதில் என்கிட்ட வந்து சொல்ல சொன்னேன், சாரி அது சொல்ல வேண்டாம். இந்த அறிவிப்புகளை சொல்லுங்கள். அறிவிப்பு இயேசுவின் அன்பின் ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் நன்கொடைகளினால் தாங்குவீர்களா? அக்கவுண்ட் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 7001367303, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB00R048, சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. அதற்குண்டான
தொலைபேசி எண்ணை பவர் ஆஃப் காட் டிவிக்காக உங்கள் கரத்தை நீட்டலாமே. இதோ கீழ்கண்ட இந்த வங்கி விவரங்களை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு உங்கள் அருமையான நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பலாம். அக்கவுண்ட் பவர் ஆஃப் காட் டிவி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6321719960, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, அட்ரஸ் சிதாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர். அன்பின் ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் நன்கொடைகளினால் தாங்குவீர்களா? அக்கவுண்ட் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 7001367300, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. இந்த மாதம் பவர் ஆஃப் காட் டிவிக்காக உங்கள் கரத்தை நீட்டலாமே. இதோ கீழ்கண்ட இந்த வங்கி விவரங்களை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு உங்கள் அருமையான நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பலாம். அக்கவுண்ட் பவர் ஆஃப் காட் டிவி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6321719960, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, அட்ரஸ் சிதாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர். இயேசுவின் அன்பின் ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் நன்கொடைகளினால் தாங்குவீர்களா? அக்கவுண்ட் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 7001367300, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. பவர் ஆஃப் காட் டிவிக்காக உங்கள் கரத்தை நீட்டலாமே. இதோ கீழ்கண்ட இந்த வங்கி விவரங்களை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு உங்கள் அருமையான நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பலாம். அக்கவுண்ட் பவர் ஆஃப் காட் டிவி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6321719960, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, அட்ரஸ் சிதாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர். இயேசுவின் அன்பின் ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் நன்கொடைகளினால் தாங்குவீர்களா? அக்கவுண்ட் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 7001367300, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. பவர் ஆஃப் காட் டிவிக்காக உங்கள் கரத்தை நீட்டலாமே. இதோ கீழ்கண்ட இந்த வங்கி விவரங்களை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு உங்கள் அருமையான நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பலாம். அக்கவுண்ட் பவர் ஆஃப் காட் டிவி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6321719960, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, அட்ரஸ் சிதாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர். இயேசுவின் அன்பின் ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் நன்கொடைகளினால் தாங்குவீர்களா? அக்கவுண்ட் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 7001367300, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. அவங்க குடும்பத்தின் பிள்ளைகளை பவர் ஆஃப் காட் டிவிக்காக உங்கள் கரத்தை நீட்டலாமே. இதோ கீழ்கண்ட இந்த வங்கி விவரங்களை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு உங்கள் அருமையான நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பலாம். அக்கவுண்ட் பவர் ஆஃப் காட் டிவி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6321719960, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R048, அட்ரஸ் சிதாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர். இயேசுவின் அன்பின் ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் நன்கொடைகளினால் தாங்குவீர்களா? அக்கவுண்ட் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 7001367300, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000R.
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மூன்றாவது சனிக்கிழமை என்றாலே நமக்கு இயேசுவின் அன்பின் ஊழியத்துடைய விடுதலை நாள் ஜபம். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் கொஞ்சம் டாக்ஸியில் வந்துக்கிட்டே இருந்தேன், தூங்கிட்டேன். இந்த சரவணா ஸ்டோர் இதெல்லாம் தாண்டி நான் சொன்னேன், லொக்கேஷன்லாம் கரெக்டாக தான் போட்டு படுத்திருந்தேன், எழுப்பியா அப்படின்னு சொன்னேன். அதனால லொக்கேஷன் தேடி தேடி கடைசியில் சரவணா ஸ்டோரையும் தாண்டி கரெக்டாக சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி போய் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு நான் அப்படி முழிச்சு பார்க்குறேன், எங்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு முழிச்சு பார்த்தா சரவணா ஸ்டோராக இருக்கு. அப்புறம் அதையும் நான் விட்டு கொடுக்கல. நான் சொன்னேன், இந்த சரவணா ஸ்டோர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. அங்கே அப்போ நின்றுட்டு இருந்தார் சரவணா ஸ்டோர் ஓனர், ஒரு போஸ்டரில் என்னை பார்த்து, இப்படி எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா எல்லோரும் அவரை கிண்டல் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு மட்டும் அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தைரியமாக நின்று பெரிய பிஸ்னஸை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்லி நான் எப்போவுமே அவரை ரசிப்பேன், பாராட்டுவேன். நம்ம நினைப்போம், ஐயோ வளர்ந்துட்டான் ஐயா, வயிறு மற்றவனை பார்த்தாலே வயிற்றுச்சல். அவனால் முன்னேற முடியாதா, உடனே அவனை போட்டு ஓட்டி தள்ளி கீழே போட்டு மிதிச்சிடுறது. அப்புறம் அந்த ஆள் சொன்னார், அந்த டாக்ஸி அவன் என்ன மாதிரி ஒரு வாலிபன் தான், அந்த வாலிபன் ஒரு சொன்னார் ஒரு ஹிஸ்ட்ரி. நான் ஒரு ஹிஸ்ட்ரி படித்தேங்க, எங்கே போய் ஒரு யூட்டன் அடிச்சுட்டு வர்றக்குள்ளார சரவணா ஸ்டோரோட ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டாரு. அவங்களுக்கு சீட் பார்த்து கொடுங்க சார், அவங்களுக்கு பாருங்க இந்த பக்கம் ரெண்டு மூணு சீட்லாம் இருக்குது, பார்த்து எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஆ உட்கார வைங்க, மேலே உட்கார வைங்க, சேர் இருக்கா? இப்படி வர்றதுக்குள்ளார ஹிஸ்ட்ரியை சொல்லிட்டார், கவனிங்க. அப்போ நான் அந்தால சொன்னார், ஆடி தள்ளுபடியை கொண்டு வந்ததே சரவணா ஸ்டோர் தான் அப்படின்னார். நீங்கள் என்ன பிரதர் சரவணா ஸ்டோருக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆடு கொடுக்குறீங்கன்னு என கேட்காதீங்க. ஏன்னா அந்த சொன்ன ஆடி மாதம் எல்லாம் போச்சுன்னு சொல்லி முடிஞ்சு போய் ஆடி மாதம் எதுவும் நடக்காது, அது பண்ண மாட்டான் இது பண்ண மாட்டாங்கிறத மாற்றி ஆடி மாதம் விற்பனை ஜனங்களை பாக்கெட்டில் இருக்கிற காசெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்குன்னு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்போ கண்டுபிடிச்சவனே அவன்தான்னு சொல்லி வரவில்லை சொல்லிட்டே வந்தார். அது மாதிரி எத்தனையோ வருஷமாக மூன்றாவது சனிக்கிழமை விடுதலைனா இந்த இயேசு நம்பின் ஊழியம் நடத்துகிற இந்த விடுதலை நாள் ஜபந்தான். ஆமேன்னு சொல்லுங்கள். இது இன்றைக்கு நேற்று இல்லை, நம்முடைய நான் சின்ன வயதிலிருந்து இங்கே இந்த விடுதலை நாள் ஜபத்திற்கு ஓடி வருகிறேன், என்னுடைய தந்தையோடு வருவேன். அப்போ வரும்பொழுது ஒவ்வொரு அலுவலகமாக நாங்கள் அப்படி மாறி மாறி போகும்போது அப்போது அநேக ஜனங்கள் வந்து அதில் விழுந்து கிடப்பார்கள் ஆஃபீஸில். அப்போ ஒவ்வொரு படிப்படியாக ஊழியம் இந்த இடத்துல பெருகி வளர்ந்ததை பார்த்து அநேக சென்னையில் இருக்கிற ஊழியக்காரங்க சொன்னாங்க, என்ன இந்த ஜவஹர் சாமியலுக்கு கோயம்புத்தூரில் வேறு வேலையே இல்லையா, சென்னைக்கு வந்து எங்கள் ஊழியத்தை கெடுக்கணுமா அப்படின்னாங்க. நாங்கள் ஊழியத்தை கெடுக்க வரல, இங்கே மற்ற சபைகளுக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், விடுதலை கொண்டு வர வேண்டும். இந்த 47 வருஷ ஊழியத்தில் ஊழியத்தை கெடுக்க அல்ல, அநேக ஊழியர்களை கட்டி எழுப்பி உயர்த்துவதற்கு இந்த இயேசுவின் அன்பின் ஊழியத்தை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கிறீர்கள்? போவதற்குள்ளாக உங்கள் குடும்பம் அநேகருக்கு முன்பாக பேர் பெற்ற குடும்பமாய் மாறிப்போம். இதுவரைக்கும் என்ன பேர் உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் வீட்டுக்கு இருந்துச்சு, இந்த வீடு சாப வீடு, பாவ வீடு, துக்கத்தின் வீடு, இது ஒரு மூளையில் இருந்துச்சுன்னா அந்த மூளை வீடு சொல்லுவாங்க, இது ஒரு அந்த சிவப்பு கலர் வீடு, பச்சை கலர் வீடு, இன்னிலிருந்து கர்த்தர் கர்த்தருடைய வீடு என்று உங்கள் வீடு அழைக்கப்பட போகிறார். ஹலலூயா. டீச்சர் அம்மா வீடுன்னு கூட சொல்லியிருப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய வீடுன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை, ஆனால் இன்னிலிருந்து அற்புதத்தின் வீடு என்று அழைக்கப்பட போகிறார், சாபம் இல்லாத வீடு என்று அழைக்கப்பட போகிறார். அப்படிப்பட்ட எல்லா கட்டுகளும் இன்றைக்கு இந்த மூன்றாவது சனிக்கிழமை விடுதலை அடைந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த இடத்திற்கு ஓடி வரும்போது அறிந்து கொள்ளுங்கள், இந்த வல்லமை உங்களுக்கு மேலாக எடுத்து வைக்கப்படுகிறார். நீங்கள் எடுத்து வைக்கப்படுவதற்காக இங்கே வருவீங்க. ஒரு முறை எடுத்து வைக்கப்பட்டுச்சுன்னா தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சந்ததிக்கு மேலே அது இறங்கி கொண்டே இருக்குமா? ஆமே. அதனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், எல்லா சாபங்களும் முறிந்து போய் இங்கிருந்து போகும்போது நிச்சயமாகவே ஏதோ கடமைக்கெல்லாம் நீங்கள் வந்தது, கர்த்தருடைய கடமையை நிறைவேற்று செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நாள் ஜபம் இது. அதனால் இப்போது கர்த்தருக்காக நாம் காணிக்கைகளை படைக்க போகிறோம். கர்த்தருக்காக விலையேற பெற்றதை எடுத்து இந்த பாஸ்டர் வில்லியம் அவர்கள் சொல்லும்போது நீங்கள் ஒரு பாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் இங்கே வருவது உங்களுடைய உங்களுக்கு சேவை செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக நாங்கள் வருகிறோம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அரங்கத்தையோ இல்லை இந்த கூட்டத்தினுடைய செலவுகளையோ
தாங்குவதற்கு விசேஷத்ததை கர்த்தருக்காக நீங்கள் எடுத்து படைக்கும் பொழுது அப்போ கர்த்தர் 100 மடங்காய் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் கர்த்தருக்காய் கொடுக்கிறீர்கள், அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் அநேகத்தின் பேரில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம், வெள்ளம் போல துன்பம் வந்தும் அதிசயங்கள் செய்தாரே என்கிற ட்ராக்கில் போடுங்க. 1000 நான் இழந்து போனாலும் அவருடைய அன்பினாலே இந்த அன்பின் ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து தொட்டார் என்று சொல்லி உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது அந்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்க போவதற்கு முன்பாக எல்லாரும் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இருங்க, காணிக்கை எடுக்காதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொன்னதுக்கப்புறம் எடுங்க. காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை இப்படி பிடித்து கொண்டு கண்களை மூடி, ஸ்தோத்திராண்டவரே, என் ஜனங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மை, அப்படி உண்மையாக என் ஜனங்கள் எடுத்தபடினாலே அவர்கள் நீர் கடைசி பரியந்தம் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில், இந்த 10வது மாதத்தில் அவர்கள் உமக்காக எடுத்திருக்கிறார்கள். மீதமுள்ள 2 மாதத்தில் அவர்களுடைய கூடைகள் நிரப்பப்பட போகிறது. அடுத்த முறை இந்த இடத்திற்கு வரும் பொழுது ஆண்டவரே, அதில் கொஞ்சமல்ல, நிறைந்த ஒரு ஆசீர்வாதத்தை என் ஜனங்களுக்கு நீர் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொன்ன உடனே என் ஜனங்கள் எடுத்தார்களே, அந்த எடுக்க உள்ளத்தை அந்த சாரிபாத்துடைய விதவையினுடைய வீட்டில் அவள் எடுத்தால் அங்க அப்பம் பெருகிய வண்ணமாய், நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டில் அப்பமும் தண்ணீரும் திராட்சரசமும் பெருகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வெள்ளம் போல துன்பம் வந்தும் என்கிற பாடலை பாடும்போது இப்பொழுது உங்கள் கரத்தில் இருக்கிற காணிக்கைகள் நீங்களை படைக்கலாம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாருங்க. யூடியூப்ல பார்த்தவங்க கூட இந்த பாடலை நீங்க என்னோடு சேர்ந்து பாடலாம். காணிக்க போடுற வரைக்கும் வச்சுக்கோங்க, போட்டா கை தட்டி பாடுங்க என்னோட. வெள்ளம் போல துன்பம் வந்தும் அதிசயங்கள் செய்தாரே, 1000 தான் இழந்தாலும் அன்பாலே தொட்டாரே. வெள்ளம் போல துன்பம் வந்தும் அதிசயங்கள் செய்தாரே, 1000 தான் இழந்தாலும் அன்பாலே தொட்டாரே. வாழ்கின்றேன் நான், வாழ்கின்றேன், வாழ்கின்றேன் என்ன இயேசு என்னோடு. நானாக நான் வந்தேனே, என்னையே தந்தேனே, தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. நானாக நான் வந்தேனே, என்னையே தந்தேனே, தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. மனிதன் என்னை கைவிட்டால் இயேசப்பா கூட வந்தீரே. வெறுப்பாக யாரும் என்னை தள்ளிவிட்டால் கூட என்னை சேர்த்து கொண்டீரே. சேர்ந்து பாடு. வாழ்கின்றேன், வாழ்கின்றேன், நான் வாழ்கின்றேன், சொல்லுங்க பாப்பா. வாழ்கின்றேன் என்னோடு இங்கே. நானாக நான் வந்தேனே, என்னையே தந்தேனே, தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. நானாக நான் வந்தேனே, என்னையே தந்தேனே, தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் வீணாய் போனாலும் ஏசப்பா எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் இடிந்து விழுந்து போகாது, அது கர்த்தருக்காய் நிமிர்ந்து நிற்கும். நான் போட்ட திட்டங்களும் வீணாய் போனாலும் உம் சித்தத்தினால் முடிவெடுத்தீரே. சொல்லுங்க பாப்போம். என் வழிகள் நிலை மாறி சோர்ந்து போனாலும் உங்க வழியில் இழுத்து காத்து கொண்டீரே. சதத்தை உயர்த்தி பாடுங்க, பிசாசு பார்க்க பார்க்க சத்தமா. நான் வாழ்கின்றேன், சத்துரு பாப்பான்
வாழ்கின்றேன். ஏனா எந்தன் இயேசு என்னோடு சொல்லுங்க. நானாக நான் வந்தேனே என்னையே தந்தேனே, நீங்க தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. நானாக நான் வந்தேனே என்னையே தந்தேனே, தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. வெள்ளம் போல துன்பம் வந்தும் அதிசயங்கள் செய்தாரே, ஆயிரம் தான் இழந்தாலும் அன்பாலே தொட்டாரே. வெள்ளம் போல துன்பம் வந்தும் அதிசயங்கள் செய்தாரே, ஆயிரம் தான் இழந்தாலும். பக்கத்து இருக்கவங்க கேக்குற மாதிரி வாழ்கின்றேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எந்தன் இயேசு என்னோடு இந்த நாளிலே இங்க வந்தேனே, என தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. நானாக நான் வந்தேனே என்னையே தந்தேனே, இப்ப தானாக எனக்குள் வந்து ஏதேதோ செய்தாரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதேதோ செய்ய போறார். பூமியில் இருக்க மனுஷன் உங்களை ஏதேதோ செஞ்சான்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏதேதோ செய்ய போறார். ஆமே. கர்த்தர் செய்தா இந்த பிசாசுக்கு புரியாது, தெரியுமா உங்களுக்கு? பிசாசுக்கு புரியாது, சத்துருவுக்கு புரியாது. ஆனால் சத்துரு செய்கிறது கர்த்தருக்கு புரியும். எந்த இடத்துல சில நேரத்தில் அனுமதிப்பார், யோபுக்கு அனுமதித்தார். பிசாசு போய் நின்று கேட்டான், நான் உங்களுடைய தாசனாக யோபு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டுமா, கொஞ்சம் அவனை குத்துட்டுமா, கொஞ்சம் அங்கங்கே அவனை நோண்டுட்டுமா சீண்டுட்டுமான்னு கேட்டான். இவர் ஓகே போ, நீ வேணால் டெஸ்ட் பண்ணி பாருன்னு விட்டார். டெஸ்ட் பண்ணி பாருன்னு விட்டுட்டு தொடாதன்னு பயப்படல, வர விட்டார். சில நேரத்தில் பாடுகள் வரும்போது ஆண்டவர் அப்படி விட்டுருவார். நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம உடனே என்ன பண்ணுவோம், பாடுகள் வரும்போது ஆண்டவரை விட்டுருவோம். ஆனால் இப்போ ஆண்டவரை பிடித்து கொண்டு, ஆண்டவரே எந்த பாடு வந்தாலும் அந்த அன்பனை விட்டு நான் விலக மாட்டேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து சொல்ல போகிறீங்க, இந்த தேசமே களி கூற போகிறது, எங்கள் வீடு களி கூற போகிறது. மாறாத வல்லமை என்கிற அந்த ட்ராக்கை ப்ளே பண்ணி நம்ம பாட போகிறோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஆவியில் இன்னைக்கு மாற்றப்பட போகிறீங்க. உங்களுடைய ஆவி பலனடைய போகிறது. உங்களுடைய எல்லா விதமான சோர்வின் ஆவி இன்னைக்கு எடுக்கப்பட்டு நீங்கள் மேலே ஏறி வந்தது இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் மேலே ஏறி வந்தது ஏதோ கஷ்டத்துக்காக நான் ஏறி வந்திருக்கேன்னு சொல்லாதீங்க, கஷ்டம் மாறப்போவதற்காக நான் ஏறி வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க பார்ப்போம். தயவுசெய்து வருகிற ஜனங்களுக்கு கொஞ்சம் இடம் விடுவதற்காக அப்படியே போக மாதிரி. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்கள் நிரப்பும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நிரப்பும், நிரப்பும், நிரப்பும் என் தேசத்தையே. சொல்லுங்க, என் தேசத்தையே. தேசம்னா யாரு? நீங்களும் நானும் தான். ஆமே. நம்ம ஊர்ல இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாம் ஊருக்கு உபதேசம் ஊன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கோம், ஆனா நம்ம அற்புதம் பெறாம இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, முதல் அற்புதம் உங்க வீட்டுல ஆரம்பிக்க போகிற, முதல் அற்புதம் ஊழியக்காரனுடைய குடும்பத்துல ஆரம்பிக்க போகிற, முதல் அற்புதம் இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்தவனுக்கு ஆரம்பிக்க போகிற, தேடி வராதவனுக்கு அப்புறம் அது ஆண்டவர் அப்புறம் செய்வார், ஆனா தேடி வந்தவங்களுக்கு இன்னைக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த மாறாத வல்லமை என் மேல இறங்கட்டும்னு பாடுன்னு பாட போறீங்க. தெரிந்தவர்களோடு கூட பாடுங்க, இல்லைன்னா இங்க லிரிக் வரும் பாடுங்க. ஆனா ஆவிலையும் நீங்க நிரப்பப்பட்டவங்களா இந்த இடத்தை விட்டு போகணும். மாறாத வல்லமை உள்ளவரே, ஆவியால் என்னை நிரப்புங்க. அவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் உணர்ந்தவர்களா இந்த இடத்துல நில்லுங்க. நீங்க முகத்தை, மனிதனுடைய முகத்தை பார்க்க வரவில்லை, கர்த்தருடைய மகிமையும் விடுதலையும் பார்க்க ஓடி வந்திருக்கிறீங்க. வல்லமை உள்ளவரே, ஆவியால் என்னையும் நிரப்பும், வியாதியை நீக்கிடும் வல்லவரே, இறங்கும் சபைக்கு மேலே. ஹல்லேலூயா. கண்களை திறந்தீரையா, என்னை
தெரிந்ததினால் என்னை தருகிறேன், என்னை அழைத்தீரே, நான் உமக்காக ஓட போகிறேன். இயேசுவுக்காய் நான் இயங்குவேன். விசுவாசத்துல ஒரு நாளும் விலகாதபடி நான் நிலைத்து நிற்பேன் என்று விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நில்லு. என்னை தருகின்றேன், அழைத்தீரே, உமக்காய் ஓடுவீரே. இயேசுவுக்காய் நான் வாழ்ந்திடுவேன், கலங்காமல் உழைத்திடுவேன். ஹல்லேலூயா. கைய உயர்த்தி எங்க கண்களை திறந்தீரையா இந்த நாளிலே. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு உங்களை தொடுகிறார். அவருடைய பிரச்சனை உங்களை தொடுகிறார். அவருடைய விடுதலை உங்களை தொடுகிறது. நான் ஜெயித்திடுவேன், உம் கிருபையினால் நிலை நிற்பேன். மகிமையிலே சேர்ந்து கர்த்தரை கூப்பிட ஆரம்பிங்க. என் கண்களை திறந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எங்களை சமை கவி கூர்ந்திடு, விசுவாசத்தால் நின்றிடு. நிரப்பும் 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 என் தேசத்தையே. என்னோட சேர்ந்த கையை உயர்த்தி பாடுவீங்களா? தேசமே தேசமே கவி கூர்ந்திடு, விசுவாசத்தால் நின்றிடு. நிரப்பும் 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 என் தேசத்தையே. கைய உயர்த்தி கண்களை திறந்தீரையா ஒரு பெலத்த வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் மேலா. இப்பவே கர்த்தருடைய ஆயத்தமாக்குகிறார். நீ கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டவனா? கண்கள் திறந்தவனா? இனி கண்கள் அடைக்கப்பட்டவனா அல்ல, உன் கண்கள் திறக்கப்பட்ட கண்களா? மகிமாய் என் கண்களை திறந்தீரே, என் கண்களை திறந்தீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என் கண்களை திறந்தீரே, எங்கள் கண்களை திறந்தீரே. அன்பின் தேவனே, லவிங் ஃபாதர், பேசும்படிய மக்களுக்காக, ஸ்பீக் ஃபார் யுவர் பீப்பிள், எங்கள் கண்களை திறந்தர், ஓபன் அவர் ஐஸ். மாறாத வல்லமை கொண்டவர், யூ ஹேவ் தி பவர்ஸ் விச் இஸ் அன்சேஞ்சிங். என் ஜனங்கள் உம்மை தான் பார்க்க வந்திருக்கிறார். மை பீப்பிள் ஹேவ் கம் டு see you. உம்முடைய வார்த்தையை தான் கேட்க வந்திருக்கிறார். They are here to listen to your word. இந்த விடுதலையின் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We praise you, we thank you for this day of deliverance. ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் மூன்றாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுதலை நாட்களாக நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். Every month you have given us the two days, the Saturday and the Sunday of the third week for us for deliverance. இன்றும் நாளையும்
today and tomorrow janathil vallamai irangi konde irupadaga power will keep descending irangi konde irupadaga power will keep descending irangi konde irupadaga will keep descending vidivikkira vallamai purappadugiradu oh the power of deliverance is happening kadagal thatti aarpari clap and rejoice kartha solran maarada deva God says I am an unchanging God indikku naan unai vidivikka irangi vitta today I have come down to deliver you indikku naan irangi vitta I have come down to save you unakkan vidudhile kodukka pogiren and I'm going to give you the complete deliverance ippozhudhu nee aashirvadamaga maarugira now itself you're becoming a deliverance yesuvude makkalukkaga a blessing in the yesuvin naamathinaale speak to your children in the name of Jesus amen 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 amarndu kollungal please take your seats எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பகுதி ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அதை பேச வைக்கிறார் everyone knows this scripture but God wants me to talk about that today இன்றைக்கு கர்த்தர் ஒரு தலைப்பு கொடுத்திருப்பார் ஆனால் கொடுக்கிறார் ஆனால் stand still and get success நீ நின்று கொண்டு கர்த்தருடைய விடுதலையை பெற போகிறார் today God gives me he has given me a title stand still and see the success amen amen hallelujah hallelujah கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே நிறுத்துகிற நாளாக இது மாறும் this day that God has given you that he will make you stand in complete faith உன்னையும் என்னையும் கர்த்தர் நிறுத்துகிறவர் God is the one who make you and me stand firm விசுவாசத்திலே நிறுத்துகிற தேவன் ஒருவர் அவர் he is the only God who can make the people stand firm in faith சின்ன வயசுல when I was young இந்த அடிச்சுவடுகளை பாத்துக்கிற I have seen the footprints கடற்கரைக்கு போனா அடிச்சுவடுகள் இருக்கும் if you go to the seashore you can see the footprints ஒரு நாள் நான் அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது one day I was watching that அப்ப அந்த நடந்து போன பாதையை அந்த அடிச்சுவடுகளிலே பிள்ளை அப்படியே 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 வைத்து விளையாடுகிறதை பார்த்தேன் one day I was seeing a footprint of a father and the child following the same footprint and walking on the same அதை தகப்பன தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு and the father was watching from far away அந்த மகனை பார்த்து அவர் சொன்னார் he looked at the son and said அப்பா போட்ட அந்த அடிச்சோடல வந்துகிட்டே இரு உனக்கு நான் பிரைஸ் கொடுக்க போறேன் if you keep coming in the footprints of the father I'm going to give you a good prize ஆமா அப்படியே போய் பிரைஸ் வாங்குனத நான் பார்த்தேன் I was able to see he tried somehow he could manage and got his prize இன்றைக்கு வானத்தை பூமியை உருவாக்கின தேவன் today the god who created heaven and earth உனக்கு ஒரு பாதையை காட்ட போகிறார் he's going to show you a path உனக்கு சில அடிச்சுவடுகளை காட்ட போகிறார் he's going to show you a footprint எந்த இடத்துல நீ நிற்கணும் where you should stand எல்லாரும் சொல்லுங்க உறுதி say firm amen firm உறுதியான ஒரு நம்பிக்கை firm a firm full faith உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை தவிர யார் உண்டு for you and me other than jesus யாருமே இல்ல no one is there other than jesus உலகத்துல ஆயிரம் அடிச்சுவடுகளை நீ பார்த்திருப்ப you have seen thousands of footprints in the world இன்னைக்கு உலகத்துல பலர் நடந்து போறாங்கயா in this world so many people walk through பலரை முன்மாதிரியாக எடுப்பார்கள் சிலர் some people will take few people as role model பாதியிலே மரித்தும் போவார்கள் in between and in the half they will die and they will success fail success எடுக்க முடியாது they couldn't get the success மனிதர்களுடைய அடிச்சுவடுகளில நாங்கள் உங்களை நடத்த விரும்பவில்லை we don't want to lead you in the footprints of the men and the human எங்களுடைய அடிச்சுவடுகளில கூட உங்களை நடத்த நாங்கள் விரும்பவில்லை even we don't want to make you follow our footprints எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே அடிச்சுவடு அது இயேசுதான் for you and for me we have one footprint and that is ஆகவேதான் அவர் மாறாத தேவன் and that is why he is an unchanging god hallelujah 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 இப்பொழுது நான் உங்களுக்காக இந்த வார்த்தையை படிக்கட்டும் let me read this beautiful verse யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம் exodus 14th chapter 13th verse அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி then moses answered to the people பயப்படாதிருங்க do not be afraid நீங்கள் நின்று கொண்டு stand firm இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் and you will see the deliverance of the lord will bring to you today இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் the egyptians you see today you will never see again கர்த்தர் சொல்லுகிறார் god says பாடுகளிலே கடந்து போனவர்கள் oh people who went through sorrows and troubles வேதனையிலே கடந்து போனவர்கள் people who went through agony நொறுக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறீங்க and there are even people bruised ones are here அந்த மனிதர்கள் எல்லாம்
பவர் மினிஸ்ட்ரில வந்து உட்கார்ந்தாரு. That man he came and sat in the power ministry. பலர் விதவிதமான பிரச்சனை வந்தாங்க. Different people came with different kinds of problems. போன வாரம் பவர் மினிஸ்ட்ரிக்கு பிறகு கோயம்புத்தூர்ல பார்த்தேன் வர. After the power ministry I was able to see you in Coimbatore. ஐயோ கொடுமையான சாட்சி. Oh what a terrible testimony was that. மந்திரவாதிகள் எந்த அளவுக்கு அவரை சீரழிச்சிருக்காங்க. Magicians have troubled him so much. ஒரு நாள் கேரளாவில் இருக்கிற மந்திரவாதிகள் போனத்தை தூண்டி வெளியே போட்டு நாட்டை தாங்க முடியாம இவரை என்னென்னமோ பண்ண பார்த்தாங்களா. Even the magicians of Kerala they took away the body from the buried body and they கட்டி வாய கட்டி இவரை இத்தனை வேதனை. They have tortured him so much binding his face. அவர் சொன்னாரு 1 கோடி ரூபாய்க்கு மேல நான் மந்திரத்துக்காக செலவு பண்ணிட்டேன். He said that I have spent more than 1 crore rupees. அந்த மாநிலங்களுக்கு எடுத்து சென்றார்கள். Oh they took him from to many 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 states. விடுதலை இல்லை. No deliverance. சில வருடங்களுக்கு முன்பு a few years ago ஊட்டில இந்திரான ஒரு சின்ன பிள்ளை in Ooty a small girl called Indra ஆனால் 22 வயது ஆகும் பொழுது தான் என்னுடைய சமூகத்தில் கொண்டு வந்தார். But when she was 22 years old she was brought to me. சேலையில சுத்தி she was binded in a sari. அவங்க அண்ணன் பாலகிருஷ்ணன் கொண்டு வந்து பாதத்துல போட்டா. Her brother Balakrishnan he brought her to ரத்தம். Whole body was தெம்பெல்லாம் பிசாசு கீறல்கள். The whole body was scratched by the devil. ஏதோ 10 வயதாக இருக்கும் பொழுது when she was 10 years old ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய உருவத்தை பார்த்தாள். In a particular place she was able to see a big image. பிறகு அது ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மாறி இவள்கிட்ட சொன்னிச்சான் நான் உனக்கு தோழியா இருக்கிறேன். That spirit it became small size and it said to her let me be your friend. அந்த மகளுக்குள்ளாக அந்த ஆவி நுழைந்து விட்டது. And that spirit entered into that little daughter. 10 வருஷம் 10 years எங்கயாவது போய் கொண்டிருக்கும் பொழுது if she walks in a particular ஐயோ என்று கத்துவாள். Suddenly she will shout and cry. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை அப்படியே கீறல்கள் விழும். Her whole body will have a scratch mark. ரத்தம் பீறி கொண்டு வெளியே வரும். And blood used to gush out. பல மந்திரவாதிகளை தூக்கி கொண்டு ஓடினார்கள். They ran to many 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 magicians. எங்கு விடுதலை இல்லை. No deliverance anywhere. வந்து என்னுடைய பாதத்தில் போட்ட பொழுது when they brought when she was நான் அவரை பார்த்து சொன்னேன். I looked at her அந்த மனுஷன் என்ன பார்த்து சொன்னார். That man looked at me. ஐயா வழி தெரியல. We don't have a way. வழி தெரியல. We don't have a way. வழி தெரியல. We don't have a way. திக்கு முக்காடிட்டோம். Oh we are stumbling. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும். Some miracle should take place for us. 5 நிமிடம் தான். Just 5 minutes. இயேசுவின் பிரசனம் அவளை முடியது. Jesus the presence of Jesus yesterday vallamin prasanam avale mudiyadu the powerful presence of Jesus within 5 minutes time kartar apdiye vidivikarambitha god started to deliver sarira maararambithathu body started to transform iniki vallamai uliyathila parichedutha vallamiyana uliyakari now she is trained in our power ministry and now she is a powerful servant of god anal innamo and pissas pota code அந்த ஸ்கார் அப்படியே இருக்கு. But till now all the scars which devil put on her is there. அதுனா இருக்கட்டும் இது ஒரு அடையாளம். I said let it be it is a sign. இது ஒரு அடையாளம். It is a sign. வள்ளியூர்ல VGP அவருடைய சபையில ஒரு மனிதர் ஊழியம் செய்கிறார் பாஸ்டரா. In Vallur the VGP has a church and he one pastor is working there. இவரை பிசாசு அப்படி பிடித்தது சில வருடங்களுக்கு முன்பு few years ago devil held him அந்த பிசாசுடைய கை விரல்கள் இன்னமும் அந்த ஸ்கார் அப்படியே இருக்கு. You know the scar and the print is still there on his hands. அந்த மனிதனை மரித்து சவக்கிடங்கல போட்டாங்க. One day he died and he was put into a mortuary. ஆனா எங்கட ஜெபித்த அந்த அம்மா கச்சிப்ப வாங்கிட்டு போனாங்க. That his wife and mother came all the way to Coimbatore. எண்ணெய் வாங்கிட்டு போனாங்க. They took prayer oil and kerchief. மரித்து சவக்கிடங்கல கடந்த மனுஷனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். He was in the mortuary but God resurrected him. ஒரு உறுதியை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கட்டும். Today let me teach you a firm stand still and get success
இன்றைக்கு நின்று கொண்டு நீ அற்புதத்தை எடுக்க போகிறாய். You're going to stand still and you're going to grab the success. உன்னை கர்த்தருக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். I want to make you stand before God. சிங்காசனத்திற்கு முன்பாக உன்னை நான் நிறுத்த விரும்புகிறேன். I want to make you stand before the throne. பரலோகத்திற்கு முன்பாக நான் உன்னை நிறுத்த விரும்புகிறேன். I want to make you stand before heaven. பரிசுத்த வேதத்திற்கு முன்பாக நான் உன்னை நிறுத்த விரும்புகிறேன். I want to make you stand before the holy Bible. பரிசுத்த ஆவிக்கு முன்பாக நான் உன்னை நிறுத்த விரும்புகிறேன். I would like to make you stand before the holy spirit. ஆமென். ஆமென். எங்களிடத்தில் நீங்கள் வரும்பொழுது when you come to us நாங்கள் உங்களை பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறுத்த விரும்புகிறோம். We like to make you stand in the holy spirit. அன்றைக்கு யோவானுக்கு முன்பாக இயேசுவே வந்தபொழுது and that day on that day when Jesus appeared before John இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே after Jesus got baptized and got the shore வானம் திறந்தது. The heavens were opened. புறா வடிவிலே பரிசுத்தாவியன் இறங்க ஆரம்பித்தார். Holy Spirit descended like a dove. இயேசு நின்றார். Jesus stood. இயேசு நின்றார். Jesus stood. ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. இன்று நீ நிற்கிற இடத்தில் Today where you stand. நீ அமர்ந்திருக்கிற இடத்தில் Wherever you have sitting. பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார். Holy Spirit will come. புறா வடிவில் இறங்குவார். Like a dove. மகிமை சக்தியாக இறங்குவார். Like a glorious power. இயேசுவே உருவெடுத்து வருவார். Jesus himself will come. இயேசு பரிசுத்தாவியினுடைய வல்லமையில இறங்குவார். Jesus will come as a holy spirit. அன்றைக்கு தான் புறா வடிவில. That day may be like a image of a dove, but today அக்கினி வடிவில. Like a fire. இயேசு வடிவில. Like Jesus. பரலோக மகிமையே உனக்கு மேல் இறங்கும். The heavenly glory itself will come upon you. ஆமென் என்று சொல்வோமா? Shout amen for that. Hallelujah. Say hallelujah. எல்லாரும் சொல்லுங்க hallelujah. Can you say hallelujah? இன்று உனக்கு விடுதலை தேவை. Today you need a deliverance. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாக வழிநடத்தப்பட்டு வந்தார்கள். The Israelites were being led by Moses. 400 அடிமைத்தனம். For 400 years they were under slavery. 400 வருடங்கள். For 400 years. அடிமைத்தனத்தில் கிடக்கும் பொழுது when you are under slavery அடிமைகளுடைய சரீரங்கள் கூட மாறி விடுகிறது. Even the body nature of the slaves will change. தங்களுடைய சரீரங்களை பார்த்தால் if you see few bodies எப்படியோ முரண்டா கரடு முரண்டா கிடக்கும். Sometimes it will be very harsh and hard skin. எப்படி இப்படி மாறுனதுனே தெரியாது. You will not know how it has been transformed. விறகு விறகு வெட்டுற உண்ட போங்க. If you go to a lumberjack. விறகு வெட்டி 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 the lumberjack will always கையெல்லாம் மாறி கிடக்கும். His old hands and palm would have changed. இரும்பு வேலை செய்றவங்கள்ட்ட போங்க. If you go to a ironsmith. அந்த இரும்பு உடைச்சி 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 கை மாறி கிடக்கும். Always he will hold and handle the iron and his hands would have been changed. பலவே உடைக்கிறவங்களா இருக்காங்களே. You know even there are people who even can break the mountains. கர்த்தர் சொல்றாரு. God says. ஏதோ ஒரு பாடுகள்ல கதறி வேதனைப்பட்டு நீ வந்திருக்கிற. You have been suffering with some sorrow. பிசாசுன முறுக்கி போட்டுட்டான். Devil has crushed you. அசுத்தாவி உன்னை முறுக்கி போட்டுச்சு. Evil spirit completely crushed you. வியாதி உன்னை முறுக்கி போட்டுச்சு. No the disease squeezed you. ஏதோ ஒரு பயம் உன்னை முறுக்கி போட்டுச்சு. Your the fear squeezed you. நானும் ஒரு வருடங்கள் அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்தால் after 400 years they came out from the slavery. ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு. Just few days have passed. அதுக்குள்ள போராட்டம். In between that before they could win they got okay, yosichanga they thought yenda ange irundhu vandhomo why we came out from that place yenda vandhomo why we came out adur ala chernu vandutom we came that god called us oru naal rendu naal moonu naal da aachu just one day two day and three days adukulla pisas pinaliye varane and now the enemy is coming behind us yadi pinaliye varudhe and the disease is coming behind us senarangalle sila bayam pinadiye varum sometimes a fear will always come behind us bible தூக்கிருப்பீங்க. You would have carried the Bible. ஆராதனைக்கு புறப்பட்டிருப்பீங்க. You would have even got ready for the worship. இருக்கும். But the fear will come following you. அப்படிதான் அவங்களுக்கு. The same way. திரும்பி பார்த்தா when they turned back. சத்துருக்கள் வராங்க. The enemy was coming like a fire. எகிப்தினுடைய சத்துருக்கள் இப்போ வயு ஆக்ரோஷமா வந்திருப்பாங்க. Now the enemies of the Egyptians the enemies they come with so much of anger. பயங்கரமான கோபத்துல வந்திருப்பாங்க. They would have come with the uncontrollable anger. அவங்க ரதங்கள் வேகமா வருது. Their chariots was very fast. அவங்க குதிரைகள் வேகமா வருது. Their horses was very fast. அவங்க முகம் கட்டு கட்டுனு வருது. Even the face was with so much of anger. அப்படியே பொசிக்கு போட்டலாம்னு வந்திருப்பாங்க. You know they would have even had a thought to consume them. சில வியாதிகள் இருக்கு. No some disease. சில cancer வியாதி இருக்கும். Few cancer disease. Sarcoma கால்சினோமா அந்த மாதிரி வியாதி எல்லாம் all these kind of cancer 24 மணி நேரத்துல அப்படியே பரவுமா within 24 hours it will spread அப்படி ஒரு கொடுமை
kind of a tormenting stuff. அப்படியே பின்னால சத்துருக்கள். And the demon followed. முன்னால பார்த்தா செங்கடல். If they saw in the front it was a red sea. பக்கம் பார்த்தா பெரிய மலை. And they saw the right hand side it was a big mountain. And left side was a big mountain. ஒரே வழி. One way. மரணம். Death. ஒரே வழி. One way. நெருக்கம். Problems. இன்னைக்கு இந்த கூட்டத்துல. In this meeting. ஏதோ ஒரு நெருக்கத்துல நீ கடந்து வந்துட்டு இருக்கிற. You are going through in some problem. பயப்படாதே. Fear not. ஒரே ஒரு source. One source we have. வானத்திலிருந்து இறங்கி வரும். It will come from heaven. Source. ஒரே ஒரு வழி. One source. ஒரே ஒரு மகிமை. One glory. ஒரே ஒரு அக்கினி. One fire. வானத்திலிருந்து இறங்கி வரும். It will come from heaven. வெள்ளம் போல சத்துரு வரானா? His enemy coming like a flood. பாடுவோமா வெள்ளம் போல. பாடுவோம். வெள்ளம் போல துன்பம் வந்தும் அதிசயங்கள் செய்தாரே. ஆயிரம் தான் இழந்தாலும் அன்பாலே தொட்டாரே. வெள்ளம் போல துன்பம் வந்தும் அதிசயங்கள் செய்தாரே. ஆயிரம் தான் இழந்தாலும் அன்பாலே தொட்டாரே. வாழ்கின்றே நான் வாழ்கின்றே வாழ்கின்றே எந்த இயேசு என்னோடு நானாக நான் வந்தேனே என்னையே தந்தேனே வந்து ஏதேதோ சொல்லுங்க நானாக நான் வந்தேனே என்னையே தந்தேனே நானாக எனக்குள் வந்து ஒரு வாகனம் மாத்திரம் கீழே இடையூறா இருக்கிறது அது டிஎன் 19 டிஎன் 19 6571 டாடா ஆட்டோ அண்ட் டாடா ஆட்டோ அண்ட் டாடா சுமோ அந்த பிரதர் போறாங்க போறாங்க ஓகே Thank you. சொல்லுங்க ஏதேதோ ஏதேதோ சொல்லுங்க ஏதேதோ ஏதேதோ சொல்லுங்க எல்லார ஏதேதோ ஏதேதோ சொல்லு பாக்கலாம் ஏதேதோ ஆ ஏதேதோ நடக்க போகுது பாரு you know something is going to happen ஆமே சொல்லுங்க நானாக I myself நான் வந்தேனே I come as myself என்னையே I give my தந்தேனே I give myself சொல்லுங்க இப்படி நெஞ்சில கேவிச்சு நானாக எனக்குள் வந்து இப்ப அப்படி பத்து வரல வச்சுக்கோ பத்து பத்தாவது மாதம் இல்ல அப்படி ஏதேதோ டான்ஸ் ஆடுற பிள்ளைகளை பார்த்தா If I see the people who dance, they will do all these stuffs. Sometimes if you see, they will do all these stuffs. Now do it. Now do it. Nanaga nan vandene, ennaye thandene, nanaga enakkul vandu, edhedho seidhaare. மனிதன் என்னை கைவிட்டாலும் இயேசப்பா கூட வந்தீரே வெறுப்பாக யாரும் என்னை தள்ளிவிட்டாலும் கூட என்னை சேர்த்து கொண்டீரே கைப்பிடித்த மனிதன் என்னை கைவிட்டாலும் இயேசப்பா கூட வந்தீரே வெறுப்பாக யாரும் என்னை தள்ளி விட்டாலும் கூட என்னை சேர்த்து கொண்டீரே வாழ்கின்றேன் நான் வாழ்கின்றேன் வாழ்கின்றேன் என்ன இயேசு என்னோடு நானாக நான் வந்தேனே என்னையே தந்தேனே தானாக எனக்குள் வந்து ஏதோ செய்தாரே அதிசயங்களை செய்ய போகிறார் ஆமென் இதுவரை நீங்க கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு காண்பதில்லை இதனுடைய அர்த்தம் என்ன
நமக்கு ஏதாவது சில தேசம் எதிராளியா சொல்லுங்க பார்க்கலாம். Do we have any country as enemy for us? நான் ஸ்கூல்ல படிக்கும்போது when I was in the school சப்ப மூக்க சீனாக்கார வெளிய போடு அப்படில கத்திட்டு இருந்தோம். We even shouted that சப்ப மூக்க, how can I say that? பாகிஸ்தான் சண்டை போற நேரத்துல ஒரு குதி குதிப்பா பாகிஸ்தானே வெளியேறு. You know even we have shouted who Pakistanis get out. அப்புறம் சீனாக்கார வந்தா and a chinese and chinese சீனாக்காரனே வெளிய போ and chinese get out. சீனாக்காரனாலே சப்ப மூக்கன்றுவான். You know if you see chinese they will have flat nose. யா ஸ்கூல்ல ஒரு சப்ப மூக்க இருந்தா in my school ஆனா சீனாக்கார இல்ல. My school there was a flat nose boy but he was not a chinese. அவளுக்கு வந்துச்சு பாரு கோபம் and he got an anger. ஏய் எவன பார்த்தா சப்ப மூக்கங்கற who you are calling me as a flat nose. அப்படி வரா சண்டைக்கு he came to fight with us. இப்ப பார்த்தா நம்ம மோடி ஐயா சப்ப மூக்கக்காரன் கூட now our modi இருக்காரு நம்ம ஐக்கியமாயிட்டோம். Now he has become close with a flat nose. எது எப்படி மாறனே தெரியாது பாரு. You will not know what will change, where will people change. சொல்லுங்க ட்ரெண்ட் மாறும். The trend will change. Process நடக்கும். The process will happen. பரலோக process நடக்கும். The heavenly process will happen. சொல்லுங்க ட்ரெண்ட் மாறும். The trend will change. இம்ரான் கான் கிரிக்கெட் விளையாடும் பொழுது when he was playing cricket நாங்கெல்லாம் இம்ரான் கான்னா அவ்வளவுதான் கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க எல்லாரும் everyone will look at Imran Khan best cricket player he's a very good cricketer. எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும் பார்க்கலாம். How many of you like cricket? Let me see. கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் கை தூக்குற மாதிரி தெரியல. All the oldies I can see you're not lifting your hands. இம்ரான் கான் விளையாடுறதுக்கு பாத்திருக்கீங்களா? Have you ever seen Imran Khan playing? நீங்க இம்ரான் கான் பார்த்தது இல்ல. நீங்க அட இம்ரான் கான் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்திருக்கீங்களா? அவர் கான் பாய் விக்கிற பிரியாணி விக்கிற கான் அடிச்சுட்டாரு. கவாஸ்கர் விஸ்வநாத் ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாடுறப்போ எத்தனை பேருக்கு தெரியும்? When Gavaskar and Vishwanath they play cricket you know avangal at the time alla theriyum or that time you know I believe appo the pakistan kaaran vandu ninnale those time when pakistan this appo the gavaskar mudinja the kapil dev la varumbodhu and after gavaskar kapil dev all came india la irukka athra per mask potittu dhaan valaiyanda all the people who all the indian players they used to put mask valaiyanda yen you know why they put aakrosham adichanaga why they put the helmet because they used to bowl so badly pakistan kaaranale aakrosham nanichirukka they thought pakistan is aggressive. சொல்லுங்க இப்ப எகிப்து now you say egypt pakistan china எல்லா நாட்டிலுமே all the nations சொல்லுங்க இப்ப கர்த்தருடைய ஜனங்க now god's people பெருகிட்டு இருக்காங்க they are growing in all the nations. Amen. Amen. Hallelujah. Hallelujah. எந்த நாடும் நமக்கு விரோதம் அல்ல. No nation is enmity for us. Hallelujah. They are not enemies. எல்லாம் மாறும். Everything will change. எல்லாம் மாறும். Everything will change. ஆனா இதுல இருக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? But what is the meaning of this word? எல்லாரும் சொல்லுங்க இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்குமே காண்பதில்லை. The Egyptians who you see today we will never see again and what's the meaning of that? இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் கண்ணீரோடு நீ விதைத்தாய் கம்பீரமாய் அறுத்திடுவாய் கண்ணீரோடு நீ விதைத்தாய் கம்பீரமாய் அறுத்திடுவாய் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. நீங்கள் வந்து இஸ்ரவேல் நாட்டிலேயும் பிறக்கல. See look at me you are not being born in பிறந்திருக்கிறது இந்தியாவில். You have been born in India.
எகிப்து தேசத்துக்காரனும் உன்னை அடிமைப்படுத்தல. Even the Egyptians or Egypt nation didn't make you a slave. ஆனா ஏன் இந்த பாட்டை பாடுறோம்? But why we sing this song? நீ இஸ்ரேல் நாட்டில் பிறந்திருக்கிற? You been born in Israel? இல்ல. No. இல்ல. No. இந்தியாவுல பிறந்து இருக்கிறோம். You been born in India. இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? What is the link between that nation and India? இந்தியாவுக்கு எகிப்துக்கு என்ன சம்பந்தம்? What is the link between India and Egypt? ஒரே ஒருவர் 2000 வருடங்களுக்கு முன்பு பூமியில வந்தார்ல. One person who came to this world 2000 years ago. பூமியை கையில வச்சீங்க மனசுக்குள்ள. Think about the உலக ரட்சகர். He is a globe. வாயில தரந்து சொல் மகனே. Everything. இப்பொழுது ஒரு காற்றிலே அடித்து கொண்டு போகப்படும். Now it is going to be blown away by the wind. அத்தனையும் சமுத்திரத்திலே தள்ளப்படும். Everything will be bruised and broken down. நசுக்குவாய் பிசாசே. You will crush the devil. இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன். Today as a servant of God I look at you and say. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Fear not. முதலாவது பயப்படாதே. First of all fear not. சத்துருவை கண்டு பயப்படாதே. Don't fear. Don't have fear. ஒரே ஒரு நிபந்தனை. But one condition. Stand still. Nil. You have to stand still. Nil. Stand. Nil. Stand. அர்த்தம் என்ன? What is that meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? யாருக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் தெரியுமா? Do you know to whom all God says this? இரண்டாவது கர்த்தர் சொல்ற முதல்ல பயப்படாதே. First of all God says fear not. இரண்டாவது and secondly nil. You stand. ஆண்டவருடைய வசனத்துல நிக்கணும். You have to stand. விசுவாசத்தை துவக்கிட்டீங்கல்ல. You have started the faith. நிக்கணும். You have to stand. அசைக்கப்படக்கூடாது. You should never be shaken. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். Say amen. Hallelujah. Say hallelujah. அசைக்கப்படக்கூடாது. You should never be shaken. கர்த்தரை நம்புற ஜனங்களுக்குனே சில ஆசீர்வாதம். You know the people who believe God they will have few blessings. சங்கீதம் 115ல Psalms 115 9 10 14 11 வசனத்தை நான் படிக்கிறேன். Let me read it for you. சங்கீதம் Psalms 115வது சங்கீதம் 115 9வது வார்த்தையே the 9th verse நான் படிக்கல யாராவது. All you Israelites இஸ்ரவேலே trust in the Lord. கர்த்தரை நம்பு. அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அப்புறம் அடுத்த வார்த்தை ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும். ஆமென். மூன்று விதமான நம்பு நம்பு நம்புன்னு சொல்ற காரியங்கள். You know three things which says trust in the Lord, trust in the Lord. ஒன்று, one, இஸ்ரவேல் மக்களே, all the Israelites, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, all the family of Israelites, கர்த்தரை நம்பு. You believe in God. அப்படி நம்பிட்டீனா, when you believe in him, அவரே உனக்கு கேடகம். He is your shield. அவரே உனக்கு பாதுகாப்பு. And he is your strength. ஆமென் அடி சொல்லுங்க எல்லாரும். Amen. Say amen. ஆமென். Amen. நீங்கள் நானும் இஸ்ரவேல் நாட்டில் பிறக்கல. You and I are not born in Israel. இப்போ நீங்க கை நெஞ்சில கை வைங்க. But keep your hand on your ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம்.
We are called to be the spiritual Israelites. யாராவது ஆபிரகாம பாத்திருக்கீங்களா? Have anyone of you seen Abraham? ஆபிரகாம பக்கதவங்க நம்ம எப்படி ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தை கடைபிடிக்கணும்? We have not even seen Abraham, but how can we follow the faith of Abraham? கேள்வி கேட்டுவா, நீ இந்தியாவுல பிறந்திருக்கிற. Some people will give you a question, you have been born in India. ஆபிரகாமுடைய விசுவாசம் உனக்கு எதுக்கு? Why do you need the faith of Abraham? அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. They would have asked question like that. நீ இந்தியாவுல பிறந்திருக்கிற. You been born in India. எஸ்தருக்கு மேல இருந்த அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கை உனக்கு எதுக்கு? What hope Esther had and why should you have that? நீ இந்தியாவுல தமிழ்நாட்டுல பிறந்திருக்கிற. You been born in Tamil Nadu. நீ எங்கயோ பிறந்தவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை உனக்கு எதுக்கு? Someone who been born somewhere, why should you have that hope in you? முதல்ல நம்ம எல்லாரும் First of all everyone உலகத்துல எங்க பிறந்திருந்தாலும் Wherever we were born, விருத்த சேதனம் இல்லாம விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். You know, we are not circumcised, but we are circumcised. எப்படி? How? எப்படி? How? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்களுக்கு தான் இந்த சுன்னத் கல்யாணம் பண்ணுவான், சர்க்கம்சைஸ் பண்ணுவான். The Muslims will have circumcised. இங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அது இருக்கா இல்லையே? No, those people will have circumcision, but God's people here, we don't have that. யூதர்கள் பண்றாங்க இப்போ. Jews do that. அப்பதான் பைபிள்ல என்னைக்கு இயேசு வந்தாரோ, in the Bible when Jesus came into this world, பவுல் சொன்னார், he said, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவருடைய ஜனங்க, all the people around the world, ஒரே ஒரு முறை, one time, இயேசு ரத்தத்தை சிந்தி, you know, he Jesus shed his blood, பலியாக மாறி போனாரோ, and he became a sacrifice, அதற்கு பிறகு, and after that, பலி வேண்டாம், no more sacrifice. பலி வேண்டாம், keep clapping your hands, no more sacrifices, ரத்தம் சிந்துதல் வேண்டாம், no more shedding blood, சிலுவையில் அறையப்படுதல் வேண்டாம், no more being crucified, amen, amen, நரபலி வேண்டாம், no more have to give the human flesh, பலி வேண்டாம், no more sacrifices, விருத்த சேதனமும் வேண்டாம், no more circumcision, ஆனால் but அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டால், when you been washed by his blood, நாம் எல்லாரும் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், all of us are spiritually circumcised, ஆவிக்குரிய இஸ்ரவேலின் மக்கள் நாம், we are called to be the spiritual Israelites, ஆவிக்குரிய ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம், we are spiritual child of Abraham, அதான் விசுவாசிகள், and that is called believers, விசுவாசி, believer, amen, amen. நான் கட்டின அந்த காலத்து பாட்டு, ஆபிரகாம் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோப், பாடுவோமா? பாடுவோம். ஆபிரகாம் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மகாதேவனே, ஆபிரகாம் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மகாதேவனே, போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம் உயர்த்துவோம் வணங்குவோம் தொழுகிறோம், போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம் உயர்த்துவோம் வணங்குவோம் தொழுகிறோம், போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம் உயர்த்துவோம் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மகாதேவனே, ஆபிரகாம் தேவனே, இசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மகாதேவனே, ஒருவராய் அதிசயங்கள் செய்கிறி, எளியவன் என்னையும் நீர் உயர்த்தினி, ஒருவராய் அதிசயங்கள் செய்கிறி, எளியவன் என்னையும் நீர் உயர்த்தினி, பாலாக்காமல் என்னை தலையாக்கினி, மேலாக்காமல் என்னை மேலாக்கினி, பாலாக்காமல் என்னை தலையாக்கினி, கீழாக்காமல் என்னை மேலாக்கினி, போற்றுவோம் புகழுவோம் வாழ்த்துவோம் நீங்கள் நாடு யார் தெரியும்?
தெரியுமா? You know who and I? இந்தியாவுல பிறந்திருந்தாலோ? You and I are called to be because even we are born in India. ஆபிரகாமின் தேவனே. We are called we can ஏசாக்கின் தேவனே. Called the God of Abraham. யாக்கோபின் தேவனே. God of Isaac. கூப்பிட்டு பா. If you call. கூப்பிட்டு பா. Call and check. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு மேல் இருந்த அதே கிருபை உன் மேல் வரும். The same grace what Abraham had will come upon you. மோசேயின் தேவனே. The God of Moses. மோசேக்குள்ள இருந்த கிருபை உனக்கு மேல் வரும். All the grace of Moses will come to you. யோசுவாவின் தேவனே. The God of Joshua. யோசுவா 10வது அதிகாரத்துல தான். If you read Joshua chapter 10. ஆயலோன் பள்ளத்தாக்கு மேல அப்படியே சூரியனை தரித்து நில் அப்படின்னு சொன்னார். He was able to make the sun stand still. கிபியோனுக்கு மேல சந்திரனே நில்லு. You stand the moon stand அப்படியே நில்லு. சூரியனை சந்திரன் நிறுத்திட்டாரு. He was able to make the sun and the moon stand still. பூமி உருண்ட. The world is a globe. பூமி தன்னைத்தானே சுத்தும். No, world will revolve, rotate. சூரியன சுத்தும். And it will revolve around the sun. உலகத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா. In the world, if you go and research. ஒரு நாள் கணக்கும். No, one day time. அப்புறம் ஏசப்பா சிலுவில தொங்கினார்ல. And even the Jesus அதுல 3 மணி நேரம் அந்தகாரம் இருந்துச்சுல. And even Jesus was hanging on the cross. அந்த கணக்கும் that time and எல்லாமே சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகுது. All those incidents are scientifically proven. அப்படினா என்ன அர்த்தம்? So what has happened? சூரியன் சுத்தி அப்படியே பூமி சுத்திட்டே இருக்கலாம். You know earth can be revolving. அப்ப சூரியனை சுத்தணும்ல? No, earth can rotate and it have to revolve around the sun, right? அப்ப அந்த கணக்கு பிரகாரம் சரியா? So according to that particular count the suryan appadiye irundikitte irukudha the sun was standing still aandarude janangale no god speak innikku poi nee suryan nee chandranai nirutha vendidilla you don't have to go and stop the sun and the moon nee neediyin suryanai niruthalam you can stop the god the son of yaar adha neediyin suryan who is the sun malgiya naangu rendavathu vaarthai solugiraadu who is the son of righteousness malaki ungalin ennai padaitha devan neediyin suryana the god who created you and I is the son of righteousness avade sattigal virikkapattu vittadam his wings have been stretched forth hallelujah amen aandavar neediyin suryana thanudaiya rakkagalai virichitta you know when god when he stretched this adilirundha aarokyam valindu oduma you know the goodness will come through that vedagamathile in the bible simple prayers ella aandavar apdi nirithirukiya a simple prayers made god to stand still ardimeyendu sollapatta oru kuruda a patimus a man is yes, in the bond line pogiradai arindavudane soon he heard that david jesus was kumarane. Walking he said the son of david enakaga irango oh come for me எல்லாரும் தடுத்தாங்க everyone stopped him and yesu nindra but jesus stood amen kai thattunga keep clapping your hands yesu nindra jesus stood nu konja nerathila vallamai paichi eduthavargalai medaila naan iruthuven within few moment I'm going to make the people those who got trained the parliament say I'm going to make them stand avargalai niruthi avargalai meendum oru abhishekathukkul kondu povom I will make them stand I will anoint them again here idhu ellarude kattugalum udaikkira oru vallamai purappattu odum today the power to break all the bondage will flow hallelujah. From here hallelujah allamai parichi eduthavanga ella enga kuda eppozhudhu uridhiya ninnu kollunga all the people who took power ministry you have to stand firm enga venala uliyam seinga you do ministry wherever you want moondradhu vaara inga odi vandu vallamai eduthukollunga but on the third will be spread around you hallelujah amen amen ellarum aandavar nirutha mudiyadhu everyone cannot stop god neenga niruthalam but you can stop god naan niruthuven I can stop aandavare god the kodai sugamakkam irundhu pokuda you should not go from this place without healing this child enna seivar theriyuma you know what he'll do to magane my son naan unakkulla dhaan irukkiren I am in you nee thodupa you touch him nee thodupa you touch her avladha that's all neethu yesterday நான் சொன்னேன்ல ரமேஷ்ங்கிறவரு அவருடைய பெரிய நாள் 5 crore rupees ஒரு பெரிய வீட்டை கட்டி நான் தான் போய் திறந்தேன் you know a brother called Ramesh he built his house for 5 crore rupees I went and dedicated the house
நம்ம ஊழியத்துக்காக அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டி ஷக்கினான்னு பேர் வச்சு for our ministry he built an orphanage called Shakina and he built for that இப்போ now அவர் பிள்ளை சின்ன பிள்ளை வந்து உடம்புல ஸ்கின் பிரச்சனையோட நிக்குது now his daughter she came with a skin problem in her hand ஆண்டவரே நிறுத்தாம என்னால இருக்க முடியுமா will I not stop God in this place ஆண்டவரே எப்ப வந்தாலும் God whenever they open the house for me avarude shakina ilatha therndu kudukkarare they open the shakina house for me inda pillaya na sugamakkama po mudiyuma can I go from this place without healing this daughter avladha enna eduthu poosi immediately I took apply the oil paarthu sonna moondre naatkalile I told her within 3 days unudaiya pungal marendirukum your wounds and things will be disappear neega ennodu pesi solrumbadi na vitta maata andavare until you call me and tell me I will not leave amen amen netu yesterday and uncle ayya maga pesra avangaloda that brother called and told my daughter wants to speak to you adha pilla pesina that daughter talk uncle ella maranju poichu uncle everything is healed hantala hantara 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 baba urra hantala hantara dudada hantara ne vidudala illamal povadilla you will never leave this place without a deliverance hallelujah hallelujah amen amen அங்கே சொல்லப்பட்ட இரண்டாவது வார்த்தை ஆரோன் குடும்பத்தாரே and the second trust is for the Aaron's family அதுக்கு அர்த்தம் என்ன what is the meaning of that ஆரோன் குடும்பத்தாரனே ஊழியக்கார குடும்பமே அர்த்தம் oh the family of the servant of god எத்தனை பேருக்கு ஊழியம் சேரிங்க how many of you அந்த பவர் மினிஸ்ட்ரிக்கு வந்தவங்களும் கை தூக்குங்க ஊழியம் சேரவங்களும் கை தூக்குங்க those who took power ministry or those who doing ministry lift your hands Even the ministry family can lift அப்பா ஊழியம் செய்தாலும் நீங்க குடும்பமா கை தூக்கலாம் even if your father is doing ministry நல்லா கை தூக்க ஊழியக்கார விசுவாசி கூட இப்படி தூக்குவான் ஊழியக்காரர் இப்படி தூக்கணும் okay believers can lift at least like this but the servant of god should lift like that ஊழியக்காரனால போல்டா தூக்கணும் no if you are a servant of god you should boldly lift your hands இல்ல பாஸ்டர் training எடுத்த pastor who took the training பயமா இருக்கு அப்படினார்ல he said I have a fear கிட்ட வரதுக்கு பயமா இருக்கு மேடல் நிக்கிறதுக்கு பயமா இருக்கா you know he is having fear even to stand on the stage and come next to me எல்லாம் பயமா ஓடிரும் god says all the fear will go away இதுக்கே நாலு பிசாசு புடிச்சவன உங்க கிட்ட அனுப்புறேன் I am going to find four devil for you பிசாசு புடிச்ச நாலு பேரை விட்டு விட்டுடா போ I am going to send four tormented people to you. That's all ஒரு நாள் one day நல்ல ஒரு ஸ்டீபன் ஒரு குண்டா இருக்கிற ஆள கூப்பிட்டு one day one man அடையார் அடையார்ல ஒரு பிசாஸ் வருது அது இவ்வளவு இவ்வளவுதான் இருக்கு one day a man called Stephen he was very fat I took him to அது அந்த இது இவ்வளவு பெரிய புள்ள this small girl பயங்கரமா பிசாஸ் she was tormented by the demon so badly அந்த ஸ்டீபன் அப்புறம் ஊழியக்காரங்க எல்லாம் போயிருக்கோம் ஸ்டீபன் அண்ட் கனகராஜ் everyone was கனகராஜ் பாஸ்டர் Pastor Kanagaraj was there. Everyone we went. திடீர்னு பார்த்தா அந்த பிசாசு ஆனர்ப்சில ஸ்டீபனை காணோம். You know that the devil was tormenting and the Stephen was missing. அந்த பிசாசு போற நேரத்துல என் பைபிளை நான் எங்கடா என் பைபிளை பார்க்கற பைபிளை காணோம். I turned aside the devil was about to go I was searching for my bible the bible was missing. சரி அந்த பிசாசு துரத்தியாச்சு. So I cast out the demon and we came out. முடிவுல இப்படி பாக்குற கனகராஜுக்கு பின்னாடி ஸ்டீபன் later I saw no Stephen was behind the big yeah bible தூக்கிட்டு நிக்கிறார் he took my bible and he was there standing there ஏப்பா என்ன பாச்சு I asked him what happened நீங்க பிசாசு துரத்துற நேரத்துல at the time of casting of the demon அத கதவு பக்கத்துல நான் போய் நின்னுர்க்கேன் if I go stand in the way where the devil have to go யார் சொல்வாங்களே பிசாசு ஓடும் போது இந்த கதவு வழியா தான் ஓடுது everyone will say devil will go in this way at the door அதனால கதவு கிட்ட ஐயோ கதவு கிட்ட நிக்க கூடாது so I didn't want to stand on the door ஒரே வழி one way நல்ல ஹைட்டா குண்டா இருக்கிற கனகராஜ் பாஸ்டர் தான் back So the height and tall and fat Kanagaraj was there I was able to stand behind him இதுக்கு தான் ஆண்டவர் still stand still and that is why God says stand still அங்க போய் நிக்கிறார் so he went and stood அப்புறம் நின்ன பிற்பாடு இன்னொரு பயம் வந்துருச்சு and later he got another fear அது என்ன பயம்னா what was that fear ஒரே வழி ஊழியக்காரர் ஜவகர் சாமுவேலுடைய பைபிளை தூக்கிட்டா போ and finally he have to carry brother Jawahar Samuel's bible and stand என்ன பண்ண இது அறிவிப்பு ஒரு வண்டி நம்பர் தான் இந்த காரை எனக்கு கொடுத்துருங்க
யாருன்னு பார்த்து 2315 அவ்வளோதான் எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி எதை எழுதல. 2315 உள்ள கார் உள்ளவங்க இங்கேருந்து போங்க தூணுக்கு பின்னாடி நின்னாலும். Even if you are hiding behind the pillar. Sorry. Governing ipo. Okay, listen to me now. Appra Bible thukita? No, if you carry the Bible? Sorry, ipo pisasalam thorthiyaachu. No, all the demon were cast out. Idiyum solittan ivan engitta. This boy has told me that too. Ippa enna aachu? Now what happened? Appo vidudhalaiyana perpaadu innoru veettukku ponom. After deliverance we went to another home. நாலு பேர் ஆளாளுக்கு பைக்ல ஏறிட்டாங்க, நான் ஒரு கார்ல ஏறிட்டேன். You know, four people got get onto the bike and I பிசாசு துரத்துன பிள்ளை இருக்குல்ல. No, the devil, the small girl which been delivered from the demon. அது நேரா ஓடி போய் அந்த ஸ்டீபன் அவருடைய பைக்ல ஏறிடுச்சு. That small girl which been delivered, she went and she got into the bike of Stephen. அவன் that boy பைபிள் பைக்கை விட்டான். He left his bike. He was standing there. அது அங்கிள், நான் இதுல ஏறிக்கிறேன் அங்கிள். She was like, uncle, I want to come with you alone. அவ பைக் ஓட்டுவானா? Will he ride the bike? நாங்க போய் காரணத்து என்னப்பா என்ன ஆச்சு? I got out of the car and asked what happened. கதவு கிட்ட நின்னேன், உங்க பைபிள தூக்கின கனகராஜ் பின்னாடி நின்னேன். I was standing in the doorway. I took your Bible. I stood before behind கனகராஜ். அது ஓட்டுன பிசாசு மறுபடி வந்திருக்கு போல. Now that devil is coming and sitting in my bike. அது யான் பைக்ல வந்து உட்காருது. That too, she is coming on my bike itself, brother. நான் சொன்னேன் கிளாஸ் அறிக்கையப்பா அது பிசாஸ் ஓடிச்சு உட்கார வைப்பா. I told the devil has been gone. Devil has gone. You made a maker sit. மாட்டேங்கிறான். He said, no, brother. பிறகு அந்த பிள்ளைய கார்ல உட்கார வச்சு கூட்டு போய் அது வந்து அந்த கூட்டத்தை நடத்துற ஊழியக்காரருடைய மக வேற. பிகாஸ் the small girl she belongs to the piece of Bible. தூக்கு எல்லாரும் now everyone carry your Bible. ஆரோன் குடும்பத்தாரே, all the family of Aaron, ஊழியம் செய்ய விரும்புகிறவர்களே, those who do the ministry, சொல்லுங்க இப்ப எல்லாரும் சொல்லுவோமா? Let everyone say this. நான் I விசுவாசத்தில் with faith nirpe I will stand. Amen. Amen. மூன்றாவதாக, and the third thing, எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம். Let's all rise up and say this. கர்த்தரை நம்புகிற ஜனங்களே, all the people who believe in உலகத்துல எங்க இருந்தாலும், wherever you are in the world, எங்க இருந்தாலும், wherever you are in the world, ரெண்டு நாளாகமும் 19வது அதிகாரம், second chronicles 19th chapter, கடைசி வார்த்தை சொல்லுகிறது. The last verse says, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. No, God will stand for the righteous. Amen. Amen. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. God is a strength for righteous. யார் இதை சொன்னா தெரியுமா? Do you know who said this? யோசபாத் என்ற ராஜா. A king Josaphat. ஒரு நாள், one day, அவன் எதிராளிகளுக்கு போய் உதவி செய்ய போயிட்டான். He went to help the enemies. இப்போ திரும்பி வர்றான். Now he came back. யெகு என்ற ஒரு சியர்ஸ், ஒரு ஞான திருஷ்டிக்காரர், a seer called Jehu was standing there. ஓடி வந்து சொல்றாரு, he came and said, யோசபாத், 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 நீ அந்நியர்களுக்கு போய் உதவி செஞ்சி, you went and helped the ஆண்டவருடைய ஜனங்களுக்கு நிக்காம போயிட்டியா? You helped the gentile but you couldn't stand for God's people. இப்ப ஜனங்க அப்படி வழிவழிக்கு போறத நீ பாக்குறியா? Are you seeing people going in another way? நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் படிக்கிற கேளுங்க. Now let me read that for you. You have to listen to that. ரெண்டு நாளாகமும் second chronicles 19வது அதிகாரம். இப்போ நடந்தது தெரியுமா? இப்போ யோசபாத்தை பார்த்து இந்த யெகு ஞான திருஷ்டிக்காரன் சொல்றார். ரெண்டாவது வசனத்தில் சொல்றார், யோசபாத், யோசபாத், நீ போய் அந்நியர்களுக்கு துணை நின்னியா? துன்மார்க்கனுக்கு துணை நிற்கிறியா? ஓ, ஆர் யூ ஸ்டாண்டிங் இன் தி பீப்பிள் who Lord hates? கர்த்தரை பகைக்கிறவங்களை நீ சிநேகிக்கிறியா? Do you love the people who God hates? கர்த்தருடைய கோபம் உன் மேல வர இருந்துச்சு. You know the wrath of the Lord is on you. ஆனா அடுத்த வசனத்துல, and see the third verse, ஆகிலும் however, நீ வந்து ஆண்டவரை வைராக்கியமா பின்பற்றிட்ட. However, some good you in you and you have read in the land of people with God. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. So God is going to bless you. இப்படி திரும்பு. Now you turn. யோசபாத் திரும்பி ஓடுறாரு. Josaphat turned and திரும்பி எல்லா ஜனங்களுக்கும்,
to all the people. இப்ப நான் ஏழாவது வசனத்தை படிக்கிறேன். Now let me read the seventh verse. யோசபாத் போய் ஒவ்வொரு ஜனத்தையும் அழைக்கிறார். Now Josaphat went. ஆசாரியர்களை கூப்பிடுறாரு. He called even the எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறாரு. All the people. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்கணும். You know he says the fear of the Lord should be in you. எச்சரிக்கையா இருந்து கர்த்தரை காரியத்தை நடத்துங்க. You have to lead in God, lead with faith. இப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை. ஏழாவது வசனம் மகனே, ரெண்டு நாளாகமும் 19:7. அநியாயமும் முகதாட்சணியமும் கர்த்தரிடத்தில் இல்லை. என்ன படிக்கிற? Oh, there's no murray and mortals but for the Lord. அப்புறம் பரிதானமும் அவரிடத்தில் இல்லை. And even there is no compassion. இப்போ கடைசி வார்த்தை. And finally 11வது வசனத்தில் காரியங்களை நடத்து உத்தமனுக்கு கர்த்தர் துணை. No, God says you have to move but God will stand with you. நம்ம ஆண்டவர்கிட்ட முகதாட்சணியம் இல்லை. No, in partiality இல்ல. There's no partiality for our God. அவர்ட்ட போய் பரிதானம் கொடுத்து முன்னேற முடியாது. You know you cannot go and give some gift and you can win God. நீ காணிக்க கொடுத்து அப்புறம் திருடுத்தனம் பண்ண முடியாது. You know you cannot give offering and do all the unclean works. சகோதரனை பகைச்சிட்டு காணிக்க கொடுத்துட்டு இருக்க முடியாது. You know you cannot have enmity in you and illaina you don't have love in you ella prayojanam illa everything will go in vain inga edho sila thavargal silarkulla irukum no some of you will have few mistakes in you edho sila lakshangala nam aandavarku kodutta paralam poiralam illa don't think if you give few lakhs to God and you can go to heaven illa apdila kedaiyadhu no not that way aandavar mugathaachaniyam paakravar alla our God is God doesn't see aandavar paridhanam vaangravar alla he is not a God who takes bribe நல்ல தெரிஞ்சுக்கங்க. You understand first. நெஞ்சல கைவிங்க ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கறாரு. Put your hand in your heart and say God. உத்தமமா நடக்கறியா? Are you walking faithfully? நீ வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டியா? Are you holding the promise of God? விசுவாசத்துல நிக்கறியா? Are you standing in faith? ஆண்டவருடைய அன்புல நிக்கறியா? Are you standing with the love of God? ஆண்டவருக்காக நீ நிக்கறியா? Are you standing for God? அதுதான். That is all. Amen. That is all. Hallelujah. Hallelujah. பயிற்சி எடுத்த ஊழியக்காரர்கள் மேடைக்கு வாருங்கள். All the trained servants of God come to the stage. கரங்களை தட்டி கொண்டிருங்கள் எல்லாரும். Keep clapping your hands. ரெண்டு பேர் வந்து இந்த புல்பிட்ட தள்ளிடுங்க. பாஸ்டர் இந்த போன் எடுத்து கையில வச்சீங்க. பயிற்சி எடுத்த ஊழியக்காரங்க மேடைக்கு வந்துகிட்டே இருங்க. கரங்களை தட்டிக்கிட்டே இருங்க எல்லாம். இதை தள்ளு மகனே, இதை இன்னும் கொஞ்சம் தள்ளு. இந்த சேர்ஸ் எல்லாம் தள்ளு. இங்கே இருக்க சேர்ஸ் எல்லாம் தள்ளிடு. மேடைக்கு வாருங்கள். பயிற்சி எடுத்த ஊழியக்காரர்கள் கடந்த புதிதாக பயிற்சி எடுத்த ஊழியக்காரர்கள் கரங்களை தட்டிக்கிட்டே. ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம். ஆண்கள் வலது பக்கம், பெண்கள் இடது பக்கத்தில். Gentlemen, come to my right hand side and the woman please in the left hand side. Glory. தட்டிட்டேங்க, என்ன சலிக்காம தட்டுங்கள. ஊழியக்காரர்கள் இப்ப பயிற்சி எடுத்தவங்க தான். They are trained now recently. இப்ப பயிற்சி புதுசா வந்து பயிற்சி எடுத்தவங்க தான். They are trained now. ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்க கொஞ்சம் பேர் ஹெல்ப்புக்கு வராங்க, அவ்வளவுதான். எல்லாரும் வந்துராதீங்க. Those been trained already. They have to come only for help. கர்த்தர் சொல்லுகிறார் இவர்களை பார்த்து. God looked at them and said, நான் உங்களை ஆசீர்வதித்தேன். I have blessed you. நான் உங்கள் மேல் அபிஷேகத்தை கொடுத்தேன். I have given my anointing in you. நீங்கள் என் வார்த்தையில் நில்லுங்கள். You have to stand in my word. Amen. Amen. இதுவரை கண்ட பாடுகளை நீங்கள் இனிமேல் காண்பதில்லை. You will never see the problems which you have faced till now. இனி பிசாசு உங்களை தொடுவதில்லை. No more devil will touch you. அந்த சகோதரியை பயிற்சி எடுத்தியா மகளே? இப்போ புதுசாக பயிற்சி எடுத்தியா? இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் கேட்டு நினைக்க மகளே. அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். இவங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்தாங்க, அது அதுக்காக கேம்ப் அட்டன் பண்ணவங்க. நேற்று வந்தவங்க முடிவில் ஜெபம் பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடந்த பயிற்சியில்
10 days ago training we had the training camp இவர்களுக்கு தேவன் வரங்களையும் வல்லமையும் எடுத்து வைத்தார் God imparted the powers and the gifts of the Holy Spirit மகிமை எடுத்து வைத்தார் God dwelled his glory உங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை போட்டு விட்டார் and God has put his word on you தீர்க்கதரிசனங்களை போட்டு விட்டார் God has put the prophecy in you நீங்கள் ஆரோனின் குடும்பத்தாராக நியமிக்கப்பட்டு விட்டீர்கள் you have been called as Aaron's family ஊழியக்கார பிள்ளைகளாக நியமிக்கப்பட்டு விட்டீர்கள் you have been called as the children of God and the priests அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார் he will be your shield அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் he will be your help உத்தமனுக்கு கர்த்தர் துணை and God is there for the righteous அவருடைய சட்டைகள் உங்கள் மேல் விரிக்கப்பட்டிருக்கும் his wings will be stretched on you தேசத்திலே எந்த இடத்திலே நீங்கள் ஊழியம் செய்தாலும் wherever you do ministry in the nation எந்த இடத்திலே நீங்கள் நின்றாலும் wherever you stand கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் god will stand for you பரலோகம் உங்களுக்காக நிற்கும் heaven will stand for you amen amen hallelujah hallelujah கரங்களை தட்டி வல்லமை புதிதாக எடுத்துக்கொள்ளுங்கள் clap your hands and take the power இன்றைக்கு ஒரு புது வல்லமை new power ஒரு புது அபிஷேகம் a new fire இப்பொழுது right now மீண்டும் உங்களை தொடுகிறது again god is touching you உங்களை தொடுகிறது he's touching you நிரப்பப்பட்டுகொண்ட மகிமையில receive his glory தேவனுடைய மகிமையில receive the glory கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்கும்படியாக fire 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 akini fire akini fire akini fire akini fire akini fire akini mahimone mudu glory covers you mahimone mudu glory cover you valamone mudu gara glory cover you akini one mudu gara the glory cover you ivara illada oru mahima the glory which is not come mahima glory uriya vallama glory fire uriya akini a fire uriya kiruba glory one mudu gara let it cover you petukolanda mahimaya petukolanda mahimaya petukolanda kirubaya petukolanda kirubaya அளவில்லாத கிருபை அளவில்லாத கிருபை அளவில்லாத மகிமை அளவில்லாத மகிமை கிருபை glory கிருபை grace 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 கிருபை ஆவியானவர் சொல்கிறார் holy spirit says நான் உங்களை பிரதிஷ்டை பண்ணி விட்டேன் i have ordained you உங்களை தொட்டு விட்டேன் i have touched you amen amen மகிமை glory மகிமை glory மகிமையாலே glory நீ மறுபிரதிஷ்டை பண்ணப்படுகிறாய் you been ordained again நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் you will keep running உன் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் in your family things என் மூலமாய் நிறைவேற்றப்படும் it will be fulfilled தேவ மகிமையிலே கடத்தற நீ இயக்கப்படுவாய் you will be moved என் இரத்தத்தினாலே நீ காக்கப்படுவாய் you will be moved உனக்குள் வல்லமை நான் வைத்தேன் i keep my fire உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகும் blessings will increase in you தேவ மகிமையாலே god's glory கர்த்தருடைய நிலைநிறுத்துவேன் என்று சொல்கிறார் God says I will make you stand கர்த்தருடைய கரம் மேல் பட்டபடி the hand of the lord has touched you தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதம் உன் குடும்பத்தில் இறங்கி விட்டது generation blessings are coming upon you தேவ மகிமை God's glory fire அக்கினி fire அக்கினி fire அக்கினி தேவ மகிமை God's glory கர்த்தருடைய நிரப்புகிறார் God தேவ வல்லமை God's glory கர்த்தருடைய மகிமை God's glory உன்னை மூடுகிறது it covers you fire God தேவ கிருபை தேவ வல்லமை grace of god கர்த்தர் சொல்கிறார் god says நான் உனக்கு துணையாக இருப்பேன் i will stand for you நானே உனக்கு கேடகமாக இருப்பேன் i will be your shield நான் உன்னை இயக்க போகிறேன் i'm going to move you வல்லமை fire தேவ வல்லமை fire of god என்னுடைய வல்லமை fire of god கிறிஸ்தாந்தமா பிரத்யட்சமாய் உனக்கு மேல் காணப்படும் oh apparently உன் வாயிலே வார்த்தை வைத்து விட்டேன் i have kept my word in you ஜெபிக்கிறதெல்லாம் எல்லாம் அற்புதம் wherever you pray miracle வல்லமை power amen amen கர்த்தருடைய மகிமை glory of god மகிமையே மூடுகிறது glory covers you நிற்கணத்தில் நான் இருப்பேன் where you stand i will stand விசுவாசத்தில் நிறுத்தி விட்டேன் i have made you stand in faith அற்புதமாய் நீ இருப்ப go you will be தேவ வல்லமை god's fire கர்த்தருடைய மகிமை god's glory இப்போதே உன்னை முத்திரைக்கிறது i seal you அதிசயமாய் இயக்கப்படுவாய் you will be moved wonderfully அதிசயமாய் இயக்கப்படுவாய் you will be moved wonderfully கர்த்தருடைய அதிசயமாய் இயக்கப்படுவாய் god is going to move you வல்லமை அக்கினி god's glory fire அக்கினி fire அக்கினி ஓ தேவனுடைய முத்திரைத்து go god seals you கர்த்தருடைய மகிமை the fire of god பலத்த கரவுன் மேல் இருக்கும் the strength சாந்தமான அடையாளங்கள் நடக்கும் you will see signs கர்த்தருடைய தொட்டு விட்டார் god has touched you தேவ வல்லமை power of god கர்த்தருடைய அக்கினி the fire of god கர்த்தருடைய சட்டைகள் விரிக்கப்பட்டு விட்டது உனக்கு மேல் the wings of god has been stretched தேவ வல்லமை power of god நீதியின் சூரியன் உனக்கு மேல் தன்னுடைய வல்லமை வைத்து அதிசயங்களை உனக்கு கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் தேவ வல்லமை கிருபை கிருபை அக்கினி நான் முகத்தை பிரகாசிக்க வல்லமை தேவ வல்லமை இரட்டிப்பு வல்லமை ஆசீர்வாதமாக இருப்பார் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய அக்கினி மூடி இருக்கும் கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் பிரத்யட்சமான அடையாளங்களை
God உனக்கு காட்ட போகிறார் ஆசீர்வாதமாய் இருப்பார் தேவ வல்லமை கர்த்தருடைய மகிமை இதோ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் God blesses you தேவ வல்லமை கர்த்தருடைய அக்கினி God's fire உன்னை இயக்க போகிறார் தேவ கரம் God's power உனக்காக நீட்டப்பட்டு விட்டது விசுவாசம் உறுதியாயிரு Be with faith நானே உனக்காக செய்து முடிப்பேன் I'm going to move for you விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நடந்து தீரும் What you expect will happen கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை God's power உன்னை நடத்தும் It's going to move you எனக்கு முன்பாக Before me உன்னை உத்தமியாய் கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார் God says I've seen you perfect நான் உன்னை தொட்டேன் I have touched you ஆசீர்வதித்தேன் I blessed you கிருபையின் சட்டைகள் உனக்கு மேல் விரிக்கப்பட்டிருக்கும் wings been stretched for you கர்த்தருடைய வார்த்தை தேவ வல்லமை புளியக்காரங்க வாங்க உதவி செய்ய தேவாக்கினி கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் God says நீ எனக்கு தேவை I need you என்னுடைய கருவியாக உன்னை முத்திரைக்கிறேன் I'm going to make you my instrument இனிமேல் அசுத்தாவிகளை துரத்துகிறவனாய் You will going to cast out the demons உன் வார்த்தையில வல்லமை புறப்படும் You will see the கர்த்தருடைய அக்கினி God's fire தேவ வல்லமை God's power கர்த்தருடைய அக்கினி God's glory இயக்கிக் கொண்டே இருக்கும் You keep moving இயக்கிக் கொண்டே இருக்கும் Keep burning திருஷ்டாந்தமான அடையாளங்கள் காணப்படும் Oh you will see bold யாருக்காக ஜெபிக்கிறாயோ Wherever you pray அற்புதங்கள் உருவாகும் You will see miracles தேவ வல்லமை Power of God கர்த்தருடைய பிரத்யட்சமாய் அடையாளமாய் மாற்றுகிறார் God is going to make you a sign கர்த்தருடைய மறுபிரதீஷ God dedicates கர்த்தருடைய வல்லமை God's power கர்த்தருடைய அக்கினி God's fire உங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கும் It will come upon you தேவ கிருபை God's grace உங்கள் காணப்படும் It will come upon you வல்லமையின் அக்கினி மேல் இருக்கும் You will see the தேவ வல்லமை God's power கர்த்தருடைய நடத்தி கொண்டிருப்பார் God's going to move you அதிசயத்தை நீ காண்பாய் You will see the wonder தேவ வல்லமை God's fire உங்கள் மேல் இருக்கும் It will be upon you வல்லமையின் கரமுனை இயக்குமா God's glory will move you கர்த்தருடைய பிரத்யட்சமாய் ஃபயர் அக்கினி ஃபயர் அக்கினி ஃபயர் அக்கினி கர்த்தர் உங்களுக்காய் செய்து முடிப்பார் God will do it for you கர்த்தருடைய மகிமை God's fire கர்த்தருடைய மகிமை God's power உங்கள் எப்பொழுதும் இருக்கும் It'll always stand upon you தேவ வல்லமை God's fire கர்த்தருடைய அக்கினி God's fire இப்பொழுதே உனக்கு மேல் It'll be upon you கர்த்தருடைய கரம் God's hands இரட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு It'll bring double full blessing கர்த்தருடைய முத்திரைக்கிறார் God blesses you அடையாளங்கள் தோன்றும் Your signs will happen வல்லமையான காரியங்கள் நடக்கும் Good things will happen கர்த்தர் நீதியின் சூரியன் உங்களுக்கு Oh he's a son of கர்த்தருடைய கரம் உங்களுக்காக God's hands coming upon you உங்களுக்கு கேடகமாக And he's going to be a shield வல்லமையான காரியங்கள் நடக்கும் Mighty things will happen புது நன்மை உண்டாகும் New things will happen கர்த்தருடைய பிரத்யட்சமாய் God's going to make you a sign கர்த்தருடைய மகிமை God's glory இரட்டிப்பு வல்லமை உங்களுக்கு Double fold the பரிசு எடுத்தவர்கள் எல்லாரும் All the people are trained இனிமேல் உங்களுடைய பேட்ஜோடு வாங்க அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க என்ன கொடுக்கல இல்ல இப்ப யாரெல்லாம் புதிதா வந்திருக்கீங்களோ அவங்களுடைய பெயர்களை அலுவலகத்துல கொடுத்துருங்க அங்க சிஸ்டர் உமா இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்க பெயர் கொடுத்துருங்க அடுத்த முறை நீங்க வரும்போது உங்களுக்கு அந்த பேட்ஜ் இங்க இருக்கும் அவங்க வாங்கி கொள்ளலாம் நீங்க இங்க உள்ள வரும்போது when you come inside this place அந்த பேட்ஜோடு வந்தீங்கனா if you come with the tag மற்றவங்களுக்கு நீங்களும் ஜெபிக்கலாம் and you can pray for others too இதுதான் உங்களுக்கு field this is your field இப்போ அந்த மகிமை எல்லாரும் எடுக்க போறோம் now we're going to take the glory for us அந்த மகள் சொன்னாலே வோக்கல் கார்டு திறந்தது என்று சொல்லி that daughter said the vocal cord was open royal power empowerment அந்த வார்த்தையை சொன்னதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் I praise God for the word royal power empowerment அந்த மகள் அந்த வார்த்தையை சொன்னதற்காகவே I because she uttered the word amen amen இப்போ எல்லாரும் சொல்லிட்டு கையும் உயர்த்துங்க now lift both your hands அதே royal power empowerment ராஜரீக அதிகாரம் அளித்தல் என்கிற வார்த்தை ராஜரீக மகிமை ஓ தி ராயல் பவர் இப்போ இறங்க போகிறது it will descend upon you நீ கர்த்தருக்காக நிற்பாய் you will stand for god அவர் உனக்காக நிற்பார் he will stand for you நீ கர்த்தருக்காக நிற்பாய் you will stand for god எல்லா சக்சஸ் தானா நடக்கும் all the success will happen for you உன்னுடைய வியாபாரத்துல சக்சஸ் success in your business amen amen the 10th மாதம் the 10th month success 10 விரலை உயர்த்தி சொல்ல success lift both your fingers and say success வெற்றி success success victory amen amen the 10 nanichitale and rebekaalukku pona 10 ottagatha nanichikingala if you think about 10 the 10 camels what rebeka 10 karpanigalai nanichingala think about the 10 commandments 10 viralgalai nanichingala think about the 10 fingers 10 vellikaasai nanichingala think about the 10 silver coins 10 streegal kanni streegal nanichingala think about the 10 virgins adha 5 per butti ullavanga 5 per butti illadhavanga 5 with wisdom and 5 without wisdom ana ipo na solren and I say ipo adha 10 perume butti ullavangala maarunga all the 10 is going to become wiser amen amen பத்தியடலே தசம் தசம பாகங்கள்
10 means tithe. எல்லாரும் தசம பாகங்களை கூட கர்த்தருக்காக செலுத்துங்க. Even you have to, you can give your tithes to God. கரங்களை தட்டி வல்லமை எடு. Clap your hands and rejoice. எடு வல்லமையே. Receive. எடு. Receive. எடு. Receive. எல்லாரும் எடு. Everyone receive. மகிமை மகிமை மகிமை. Glory glory glory. மகிமை மகிமை மகிமை. Glory glory glory. அற்புதம் தானாக நடக்கும். Miracle will happen. அற்புதம் தானாக நடக்கும். Miracle will happen. ஆமென். Amen. வல்லமை. Power. வல்லமை. Power. வல்லமை. Power. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். God is giving his power. வல்லமையை கொடுக்கிறார். Power. ஒரு சரீரத்தில் அந்த வல்லமை பாய்கிறது. Oh, the power is flowing in your hands. கட்டிகள் மறைகிறது. The tumor is vanishing. காயங்கள் மறைகிறது. The wounds are getting vanished. புண்கள் மறைகிறது. The wounds are disappearing. எல்லா புண்ணும் மறைகிறது. All the wounds are vanishing. எல்லா வியாதி கிருமிகளும் அழிகிறது. All the sickness and the disease. Oh, fire! Oh, akini! Fire! Akini! Fire! அக்கினி எல்லா வியாதிகளும் மறைவதாக. All let all the sickness எல்லா வியாதிகளும் மறைவதாக. Let all the sickness vanish. மறைவதாக. Vanish. வியாதிகள் மறைவதாக. Oh, sickness disappear. வியாதிகள் நீங்குகிறது. Oh, the sickness disappear. பயம் நீங்குகிறது. The fear is disappearing. Rita. Rita. பயம் நீங்குகிறது. Your fear is disappearing. பத்மினி. நந்தினி. பத்மினி. பத்மினி. கர்த்தருடைய தொட்டி விட்டார். God has touched you. இயேசுவின் அற்புதம் உனக்கு நடக்கிறது. The miracle of Jesus has come for you. பயப்படாதே. Don't fear. பிரியா. பிரியா. கர்த்தருடைய அழைப்பு உனக்கு வந்துவிட்டது. The call of the Lord has come for you. அதிசயம் நடக்கிறது உனக்கு. Miracle is happening for you. அனு. 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 இயேசுவின் பெயரை சொல்லி அழைக்கிறார். Jesus is calling your name. குடும்பமே அதி Your whole family is becoming a blessing. Ramesh. Ramesh. இயேசுவின் குடும்பத்தில் அற்புதத்தை செய்கிறார். Jesus is doing a miracle in your family. தேவ வல்லமையின் கரம் முன்பில் வந்துவிட்டது. The power of the Lord is coming to you. அங்கமுத்து என்ற குடும்பத்தில் பிறந்தவர்கள். Those who been born in Angamuthu's family. கர்த்தர் உங்கள் கட்டுகளை உடைக்கிறார் இப்போ. God is breaking your bonds right now. உடைக்கிறார். He's breaking the bond. காளிதாஸ் என்ற குடும்பத்தில் பிறந்தவர்கள். Those who been born in Kalidas family. இப்போ உங்கள் கட்டுகளை உடைக்கிறது. Right now your bond is breaking down. மீனாட்சி. Meenakshi Meenakshi என்ற குடும்பத்தில் பிறந்திருக்கிற குடும்பம் You been born in Meenakshi உங்கள் கட்டுகள் உடைகிறது Your bond is breaking down சுகுமா 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 உங்கள் கட்டுகள் உடைகிறது Your family is bond is breaking down சுதா சுதா இயேசுவின் பெயரை சொல்லி அழைக்கிறார் Jesus is calling your name கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கட்டுகளை உடைக்கிறார் God is breaking the bondage of your family சுஷிலா சுஷிலா உங்கள் தாயினுடைய பெயர் அது Your mother's name கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார் God is giving you the deliverance விஜயலட்சுமி விஜயலட்சுமி உங்கள் தாயினுடைய பெயர் அது Your mother's name is விஜயலட்சுமி கர்த்தர் உடைக்கிறார் God is breaking that உடைக்கிறார் He's breaking that இயேசுவின் அற்புதம் நடக்கிறது The miracle of Jesus is happening for you Hallelujah Hallelujah இப்போ நாங்கள் கட்டுகளை உடைக்க போகிறோம் Now we going to break your bondage and pray ரெண்டு கரங்களை உயர்த்திக்கொள்ளுங்கள் Lift both your hands for me அப்படியே ஸ்தோத்திரம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கொண்டிருங்க Just keep praising God that's enough ஒரு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் ஜனங்களுக்கும் உன் ஃபேமிலிக்கும் விரோதமா இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து போகிறார் All the bondage against your family your business riva kaboshada ஓகுனராய் போகிறார் Oh it's been consumed It's breaking down. It's consuming down. It's been consumed. வியாதிகள் மறைகிறது. The sickness of vanishing. பலவீனங்கள் மறைகிறது. The sickness are getting vanished. கேன்சர் வியாதிகள் மறைகிறது. Cancer disease are vanishing. கிட்னிகள் புதிதாக மாறுகிறது. The kidneys are becoming new. உடல்கள் சுகமடைகிறது. The intestine is getting healed. தலையில வியாதி நீங்குகிறது. Oh the sickness on your head is எல்லா சரும நோய்களும் மறைகிறது. All the skin disease are getting healed. சரும நோய்கள் மறைகிறது. The skin disease are getting healed. இயேசு தொடுகிறார். Jesus is touching you. இயேசு தொடுகிறார். Jesus is touching you. இயேசு தொடுகிறார். Jesus touches you. ஜோசப்பினை கர்த்தர் தொடுகிறார். Joseph Jesus touches you. கர்த்தர் தொடுகிறார். God touches you. இயேசுனை தொடுகிறார் He touches you யோபு Job Job யோபு Job Job கர்த்தருனை தொடுகிறார் God is touching you பலவீனம் மறைகிறது Job Your sickness are vanishing Job மறைகிறது vanishing செல்வம் செல்வம் கர்த்தருடைய குடும்பத்தை விடுதலையாக்குகிறார் God is delivering your family தேவனுடைய அற்புதம் உனக்கு நடக்கிறது The miracle of God is happening for you நடக்கிறது It's happening for எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம்
praise, say praise God. Stotram. Say praise you. Stotram. Say praise you. ரெண்டு கை மீண்டும் உயர்த்துவோம். Lift both your hands. நாளைக்கு கட்டுகள் உடைக்கிற ஜெபம் இதே இடத்துல. Even tomorrow the 9 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும். The bondage breaking prayer will happen sharp. 11:30 மணிக்கு முடிந்து. 9 o'clock it will start and 11 o'clock it will finish. அது 9:00 to 11:30. 9 to 11:30. வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கட்டுகள் உடையணும். You know by praising God you will break the bondage. Amen. Amen. யாராவது ஒரு சில உங்க சபைகள்ல பொறுப்பு இருந்தா அவங்க அங்க ஜெபிக்கணும். You know if you have a work in your church. எல்லாரும் rest of all 9:00 to 11:30. 9 to 11:30. Amen. Amen. ஆகாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord bless the food God. இன்னைக்கு ஆகாரத்துக்கு காரணமாக இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless the people who were reason behind the food God. பிறந்த நாட்கள் திருமண நாட்களை கொண்டாடுகிறவங்க எல்லாரும் அந்த ஆகாரத்துக்காக ஸ்பெஷல் காணிக்கை அலுவலகத்தில் கொடுங்க. Those who celebrate your birthdays, your anniversaries, you can go and give a special offering for the food, for the catering. இந்த மாதத்துல சேர்ஸ்க்காக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless all the people who gave for chairs and brought new chairs. Brother அன்புக்காக ஜெபிக்கிறோம். We pray for brother அன்பு. அன்பை தொட்டு சுகமாக்கும். Lord heal அன்பு. அவருடைய பலவீனமிப்பது மறையட்டும். Let all the let the sickness be healed. இரத்தம் அவர் மேல் இறங்கட்டும். Let your blood come upon him. ஜீவன் சுகமாயிருக்கட்டும். Let his life be Bless all the servants of God here. சமாதானத்தோடு அனுப்புகிறேன். I send them with peace. நாளைக்கு திருமணங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை ஸ்தோத்தரிக்க. Tomorrow we going to join together and praise you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. பாஸ்டர் ஆசீர்வாதம் கொடு. Amen. எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சமாதானம் வழி நடத்துதலும் இன்றும் இன்றும் என்றும் சதா காலம் வந்திருக்கிற தடைப்பட்ட நம் அனைவரோடு கூட ஆண்டவர் வருகை மட்டும் ஆண்டவருடைய அன்பு சமாதானம் நீடித்து நிலைத்து நிற்பதாக. இயேசுவின் அன்பின் ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளினால் நன்கொடைகளினால் தாங்குவீர்களா? அக்கவுண்ட் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 7001367300, IFSC கோட் IDIB00R048, சித்தாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர் 641044. பவர் அப் காட் டிவிக்காக உங்கள் கரத்தை நீட்டலாமே. இதோ கீழ்கண்ட இந்த வங்கி விவரங்களை பயன்படுத்தி இந்த ஊழியத்திற்கு உங்கள் அருமையான நன்கொடைகள் மற்றும் காணிக்கைகளை அனுப்பலாம். அக்கவுண்ட் பவர் அப் காட் டிவி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6321719960, IFSC கோட் IDIB00R048, அட்ரஸ் சிதாபுதூர் பிரான்ச், கோயம்புத்தூர். Yes.